ஹலோ, நான் பேசுறது கேக்குதானா? ஹலோ, ஆ கேக்குது, கேக்குதா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஹலோ சுரேஷ், நான் பேசுறது கேக்குதா? இப்ப ஒரு 17 பேருக்கு மேல வந்துட்டாங்கன்னா, ஸோ நான் வந்து இப்ப ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஆ கேக்குறேன், நான் தெளிவா கேக்குறேன். ஆ சரிப்பா. ஓகே. பேசக்கூடிய 6 பேர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கண்ணா. ஆ சரி. ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசுறது எல்லாத்துக்கும் தெளிவா கேட்குதான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். நான் பேசுறது எல்லாத்துக்கும் தெளிவா கேட்குது இல்ல? கேக்குது சுரேஷ். ஆ ஓகேண்ணா. ஆ ஓகே. இப்போ வந்து அதாவது தொடர்ந்து 3 வருடங்களாக செம்மொழி, அதாவது நம் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட, மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஜூன் 6 அன்று அந்த தினத்தை சிறப்பிக்கும் பொருட்டு வீருடை செம்மொழி என்ற நிகழ்வை தொடர்ந்து அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர் மன்றம் 3 வருடங்களாக நிகழ்த்தி வருகிறது. அந்த வகையில் இவ்வருடமும் வீருடை செம்மொழி என்ற இணையவழி போட்டிகள் வெகு சிறப்பாக நடந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதன் ஒரு பகுதியாக முனைவர் வசந்தகுமாரி அம்மா அவர்களின் ஒரு இணையவழி உரையாடல் கூட நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதனுடைய மற்றொரு பகுதியாக இணையவழியில் பட்டிமன்றம் என்ற ஒரு புதிய நிகழ்வை இவ்வேளையில் தொடங்கி இருக்கிறோம். அதாவது வள்ளுவர் அழகா சொல்லுவார், கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒற்கத்தின் ஊற்றாம் துணை என்று. அதாவது கற்பதை காட்டிலும் கேட்பது சிறந்தது. நாம் எவ்வளவு வேணாலும் படித்து தெரிந்து கொள்ளலாம், ஆனால் ஒரு மனிதனை புரிந்து கொள்வது, ஒருவருடைய வாய்மொழி சொற்களாக நாம் கேட்டு தெரிந்து கொள்வது படிப்பதை காட்டிலும் மிக சிறப்பானது, மிகப்பெரிய அங்கீகாரத்திற்கு உரியது. அந்த ஒரு நோக்கத்தை கொண்டுதான் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அதாவது இந்த பட்டிமன்றம் தமிழின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது எது? இயற்றமிலா, இசைத்தமிழா, இல்லை நாடகத்தமிழா? முதலில் நாம் பட்டிமன்றத்திற்கு செல்லும் முன் எங்களுக்கு தொடர்ந்து இத்தகைய தமிழ் சேவைகள் புரிய தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிற எங்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கும் அன்பழகன் விஜய் ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக, மிக விமரிசையாக நடத்தித்தர முன்வந்துள்ள நடுவர் கவிஞர் சிலம்பரசன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பட்டிமன்றத்தில் தமிழின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது இயற்றமிலே என கௌதம் அவர்களும் பவித்ரா அவர்களும் பேசவிருக்கிறார்கள். நேரம் வந்து 11 மணி ஆகிவிட்டது. ஆகியால் நம்முடைய பட்டிமன்றத்தை தொடங்கலாம்.
அதாவது ஒரு குரலை மட்டும் முன்னிற்கு நாம் பட்டிமன்றத்திற்குள் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்றார் வள்ளுவர். அது மிக ஒரு சிறப்பான ஒரு குரல். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல செய்திகளை ஆராய்ந்து தெரிந்து அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் வாழ்வும் வசப்படும், அறிவும் வளப்படும். அத்தகைய வகையில் இன்று நம்மளுடைய அறிவாராய்ச்சிக்கு, தமிழ் ஆராய்ச்சிக்கு, தமிழின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது எது? இயற்றமிழா, இசைத்தமிழா, இல்லை நாடக தமிழா என்ற தலைப்பில் நடைபெறுகிற பட்டிமன்றத்திற்கு செல்வோம். பட்டிமன்றத்தை ஏற்று நடத்துமாறு நான் கவிஞர் சிலம்பரசன் அண்ணா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பட்டிமன்றத்திற்கு செல்லும் முன் சில விதிமுறைகள். பங்கேற்பாளர்களர் பேச்சாளர்களுக்கு 6 நிமிடங்கள், அதாவது 5 முதல் 6 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. 5 நிமிடங்கள் முடிந்ததும் அவர்களுக்கு இந்த குறுஞ்செய்தி, அதாவது இதில் உள்ள குறுஞ்செய்தி மூலமாகவோ அல்லது அந்த ரைஸ் ஹேண்ட் என்ற ஆப்ஷன் மூலமாகவோ அவர்களுக்கு தெரிவிக்கப்படும். 6 நிமிடங்கள் முடிந்ததும் உங்களுக்கான நேரம் நிச்சயமாக தடைபடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த நேர மேலாண்மையை பின்பற்றும்படி மாணவர் மன்றம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருந்தா சொல்லிட்டு அப்படியே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். நீங்க சொன்ன விதிமுறைகள் தான், அதை அப்படியே அவங்க பின்பற்ற வேண்டும். ஓகேண்ணா. பாவொன்று பாட தமிழே, வாவென்று அழைப்பேன் அமுதே. பூ ஒன்று சூட தமிழே, புன்னகைத்தாள் அமுதே. தாவொன்று முத்தம் தமிழே, தத்தருகிடமு தமிழே. பாவொன்று வளர்த்தேன் தமிழே, மனமெல்லாம் தேன் தமிழே. காற்றினில் புகுந்ததென்னை, கட்டி பிடித்ததென்னை. கூற்றுவன் வருமுன்னை, கூடுவிட்டு ஓடுமா உன்னை. பற்றினால் பாங்குற உன்னை, பற்றினேன் பிரியாதே என்னை. விற்று பிழைப்பேனோ உன்னை, விற்று பிழைப்பேனோ உன்னை. வியாபாரமோ தமிழ் திண்ணை. தமிழ் கூறும் நல் உலகிற்கு வணக்கம். அன்பிற்கினிய நண்பர்களே, கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர் மன்றம் தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக செம்மொழியை போற்றுகின்ற விதமாக வீருடை செம்மொழி என்ற தலைப்பில் மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான தமிழ் பணிகளை ஆற்றி வருகின்றது. தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் வீருடை செம்மொழி 2020 என்ற தலைப்பில் கருத்தரங்குகள், பல்வேறு கலை இலக்கிய போட்டிகள், அதனை தொடர்ந்து இப்பொழுது இந்த முத்தமிழ் பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகத்தினருக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், அந்த கல்லூரியின் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த முத்தமிழ் பட்டிமன்றத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவர் தம்பி சுரேஷ்குமார் அவர்களுக்கும், அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சக தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முத்தமிழ் பட்டிமன்றத்தில் இளம் பேச்சாளர்களாக தங்களை அறிமுகம் செய்வதற்கும் அரங்கேற்றம் செய்வதற்கும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சாளர்கள் 6 பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பார்வையாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே தமிழுக்கு பட்டிமன்றம் என்பது ஒரு புது வரவு அன்று. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே பட்டிமன்றம் தமிழில் வழக்கோடி இளையோடி இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது.
ஏதோ இந்த நூற்றாண்டில் தொடங்கி தொலைக்காட்சிகளிலும் பல்வேறு விழாக்களிலும் பண்டிகைகளிலும் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம், ஒரு பேச்சரங்கம் இந்த பட்டிமன்றம் அல்ல. கிபி இரண்டாம் நூற்றாண்டில் நமக்கு கிடைக்க பெற்றதாக அறியப்படக்கூடிய நம்முடைய தமிழ் காப்பியமான மணிமேகலையில் பட்டி மண்டபம் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கின்றன. பட்டிமன்றம் என்ற சொல்லால் அது குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கூட பட்டி மண்டபம் என்ற சொல் அங்கு பட்டிமன்றத்தையே குறித்து நிற்கிறது என்பதை நம்மால் உய்த்துணர முடிகிறது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து போதுமின் என்ற அடிகளில் பட்டி மண்டபம் என்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறது. பட்டி மண்டபம் அங்கு பல்வேறு நாட்டை சேர்ந்த பல்வேறு சமய அறிஞர்கள் ஒன்றாக அமர்ந்து தத்தம் சமயம் குறித்து பல்வேறு கருத்துக்களை அங்கே விளக்கி வாதிட்டனர் என்ற செய்தியை மணிமேகலை காப்பியம் நமக்கு சொல்கிறது. ஆகவே கிபி இரண்டாம் நூற்றாண்டு அளவிலேயே பட்டிமன்றம் முதலான சொற்போர் வாத பிரதிவாதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருப்பதை நாம் காணலாம். அதே போல திருவாசகத்தை நமக்கு தந்த மாணிக்க வாசகர் தன்னுடைய பாடலொன்றில் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே என்ற அடியை அவர் பயன்படுத்தியிருக்கின்றார். இதிலும் கூட பட்டி மண்டபம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனுடைய காலம் கிபி 9 என்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள். ஆக கிபி இரண்டாம் நூற்றாண்டிலும் கிபி 8 அல்லது 9 நூற்றாண்டிலும் இந்த பட்டி மண்டபம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அதன் பிறகு கிபி 10 பிறகு பிற்கால காப்பியமாக கருதப்படக்கூடிய கம்பர் இயற்றிய கம்ப ராமாயணத்தில் நகரப்படலம் என்ற பகுதியில் பன்னரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இங்கும் பட்டி மண்டபம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய கால நீட்சியும் இதனுடைய தொடர்ச்சியும் தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியம் அல்லது பக்தி மார்க்கம் அல்லது திரை இசை தொடர்பாக இருக்கக்கூடிய பட்டிமன்றங்கள். அந்த வகையில் பட்டிமன்றம் என்பது தமிழுக்கு ஒரு புது வரவன்று, தமிழோடு நீண்ட நெடுகாலமாக ஒரு இலக்கிய வடிவமாக இணைந்திருப்பதுதான் இந்த பட்டிமன்றம். பட்டிமன்றத்திற்கு மிக அடிப்படையானதே வாத பிரதிவாதங்கள் மட்டும்தான். உதாரணமாக சொல்ல போக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கடைகளிலும் தெருக்களிலும் செய்தித்தாள்களை வாசித்துக் கொண்டு அதில் ஏதேனும் அரசியல் அல்லது சமூக கருத்துக்களை வைத்துக் கொண்டு இரண்டு நபர்கள் வாத பிரதிவாதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அது கூட பட்டிமன்றத்தை போன்ற ஒரு சாயலும் ஒரு அமைப்பும் கொண்டதுதான். அதுபோன்ற வாத பிரதிவாதங்களை முன்வைப்பதற்காக நம்முடைய இளம் பேச்சாளர்கள் இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாதங்களை உங்களைப் போலவே நானும் புதிதாக கேட்டு மகிழ கடமைப்பட்டவனாக காத்து நிற்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்திற்கு தலைப்பு என்னவென்று சொன்னால், தமிழின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது இயற்றமிழா, இசைத்தமிழா, நாடகத்தமிழா என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. இந்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய உண்மை சிறப்பானது தமிழுக்கு உரியது. அதுவும் இன்றைய நவீன ஆய்வறிஞர்களும் தமிழ் பேராசிரியர்களும் தமிழை கணினி தமிழ், அறிவியல் தமிழ் என்று பல்வேறு இன்னும் மேம்பட்டு வளர்ந்து நிற்கின்ற ஒரு நிலையை எடுத்து சொல்வார்கள். இருந்த போதிலும் கூட இயல் இசை நாடகம் என்பதுதான் நம் மரபு வழிபட்ட ஒன்று, நம் முன்னோர் உருவாக்கி கொடுத்த ஒரு உண்மை சிறப்பு. அதன் அடிப்படையில் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். முதலில் ஒரு மொழி வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழி வாழ வேண்டும், வாழ்ந்தால்தான் வளர்ச்சி இருக்கு. அந்த மொழி வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த மொழி வழக்கில் இருக்க வேண்டும். தமிழ் இன்றும் வழக்கில் இருக்கிறது. அது வழக்கில் இருப்பதால் வாழ்கிறது, அது வாழ்ந்து கொண்டிருப்பதால் அது வளர்ந்து கொண்டும் இருக்கிறது என்பதுதான் உலகம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. தமிழ் என்பதற்கு இனிமையும் நீர்மையும் என்ற பொருளை பிங்கல நிகழ்ந்து சொல்லும். இனிமையும் நீர்மையும் தமிழ் என மொழிப என்பது பிங்கல நிகழ்ந்து தமிழுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் அல்லது பொருள். இதுல இனிமை என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், நாம் பயன்படுத்துகின்ற இனிப்பு என்பது பொருள் தான். தமிழை பேசுகின்ற பொழுது நாய் இனிக்கும், கேட்கின்ற பொழுது செவி இனிக்கும், பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் இனிக்கும் அல்லவா. அதுபோல ஒரு இனிமைத்தன்மை வாய்ந்ததாக இருப்பதுதான் நம்முடைய தமிழ் என்று பார்ப்போம். நீர்மை என்பதற்கு அர்த்தம் இருக்கிறது. தமிழுக்கு நீர்மை என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பும் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். நீர்மை என்று சொன்னால் நீரின் பண்பு, நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான்.
நீருக்கு ஒரு பண்பு இருக்கிறது, நீருக்கு நிறம் கிடையாது என்று சொல்வோம். எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாறு போல தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய, தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு நீருக்கு உண்டு. அந்த பண்பு, அதே பண்பு தமிழுக்கும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஈராயிரம் ஆண்டுகள் கடந்தும் எழுத்தாலும் சொல்லாலும் பொருளாலும் பல்வேறு மாற்றங்களை அடைந்த பொழுதும், பல்வேறு மாற்றங்களை தனக்குள்ளே அது ஏற்படுத்தி கொண்ட பொழுதும் கூட தன்னை ஒரு பொழுதும் மாற்றிக்கொள்ளாமல் காலத்திற்கு ஏற்றார் போல தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு நம்முடைய தமிழுக்கு இருக்கிறது. காலத்திற்கு ஏற்றார் போல அரவணைத்துக் கொள்ளக்கூடிய, அல்லது வளைந்து கொடுக்கக்கூடிய, அல்லது தன்னை வளைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு தமிழுக்கு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால், 2000 ஆண்டுகளை கடந்தும் தமிழ் மூப்பே இல்லாத முதுபெரு மொழியாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு என்று நாம் சொல்லலாம். வளைந்து கொடுக்காமல் அல்லது விட்டு கொடுக்காமல் இந்த மொழி இருந்திருக்குமானால் இது எப்பொழுதும் முடிந்திருக்கும். ஆனால் காலத்திற்கு ஏற்றார் போல தன்னை மாற்றியமைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு தமிழுக்கு இருக்கு. இதுதான் தொல்காப்பி என்று சொன்னான், அடிசொல் இல்லை காலத்து படினே என்று சொன்னான். இதனை வழிமொழிகின்ற விதமாக நன்னூலரும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல அது காலத்தின் கட்டாயம் என்று சொன்னான். அந்த வகையில் பல நூற்றாண்டுகள் கழிந்தும் தமிழ் இன்றும் இளமையோடு துடிப்போடு இருப்பதற்கான காரணம் அந்த காலத்தை தன்வசப்படுத்திக் கொள்வதற்கான அமைப்புதான் தமிழிடம் இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லவா. தமிழுக்கு மெய் 18 என்று சொல்லுவோம். மெய் என்று சொன்னால் உடல், தமிழில் மெய் எழுத்துக்கள் 18 இருக்கிறது. தமிழுக்கு உடல் என்று சொன்னால் அந்த 18 எழுத்துக்களை சொல்வோம். அந்த 18 எழுத்துக்களும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தமிழுடைய அகவையை குறிக்கிறது, தமிழ் மொழியினுடைய வயதை குறிக்கிறது. ஆகவே தமிழ் இன்றல்ல, நேற்றல்ல, இனி வரும் காலம் அல்ல. இனி எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் தமிழானது 18 வயதுடைய இளம் குமரியாக விளங்குகிறது என்று சொன்னால் அது கன்னி தமிழாக இருந்த தமிழ் இன்று கணினி தமிழாக மாறி போயிருக்கிறது. இதுவே தமிழுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் என்று நாம் சொல்லலாம். தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இது சொற்களுக்காகவும் பொருளுக்காகவும் எழுத்திற்காகவும் ஏங்கி தவிக்கின்ற ஒரு மொழி அல்ல. தமிழ் எழுத்துக்களாலும் சொற்களாலும் பொருளாலும் இன்னொரு மொழியை உருவாக்கக்கூடிய திறம் படைத்தது. எனவேதான் தமிழை தாய்மொழி என்று சொல்வோம். இன்னும் சொல்ல போனால், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற திராவிட மொழி குடும்பத்திற்கு தாயாக விளங்குகின்ற ஒரு தகுதிப்பாடு தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. எண்ணற்ற இலக்கிய இலக்கண வளங்கள் தமிழுக்கு இருக்கு. ஒரு நாட்டுக்கு வளம் எது என்று கேட்டால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடல், ஆறு, மலைகள், அல்லது வேளாண், அல்லது மனித கூட்டம், இவற்றையெல்லாம் ஒரு நாட்டினுடைய வளங்கள் என்று நாம் குறிப்பிடலாம். ஒரு மொழிக்கு வளம் எது என்று சொன்னால், அந்த மொழியின்பால் இயற்றப்பட்ட இலக்கியங்களும் இலக்கணங்களும் தான் அந்த மொழியினுடைய வளங்கள் என்று நாம் சொல்லலாம். அந்த வகையில் பார்ப்போமானால், பழந்தமிழ் இலக்கியங்கள் தொட்டு இன்று இருக்கின்ற நவீன இலக்கியங்கள் வரை தமிழில் ஆயிரம் ஆயிரம் இலக்கிய இலக்கணங்கள் போட்டு குவிந்து கிடக்கின்றன. அந்த வகையில் மிகச்சிறந்த வளங்களை தன்னிடத்தே கொண்ட ஒரு மொழியாக இருப்பது தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அல்லவா. அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் இந்த மும்மை சிறப்பு. அதுதான் அந்த இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழ் என்று நாம் அதை சொல்லுவோம். மூன்று தமிழ்களின் கூட்டிணைவு முத்தமிழ் என்ற சொல்லாடலாக இங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த முத்தமிழ் என்பது எப்பொழுது வழக்குக்கு வந்தது என்று நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் பிற்கால நீதி இலக்கியமாக கருதக்கூடிய ஔவையார் எழுதிய நல்வழி என்ற நூலில் முதல் பாடல் ஒன்று இருக்கிறது, அது கடவுள் வாழ்த்து. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு மிவை என்று அந்த பாடல் தொடங்கும். அந்த பாடலில் துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொல்லி ஔவையார் அந்த பாடலை முடித்திருப்பார். விநாயகரை துதி பாடுவதாக அமைந்திருக்கின்ற அந்த பாடலில் இவை இவையெல்லாம் நாம் உனக்கு தருகிறேன், இதற்கு ஈடாக எனக்கு நீ சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொல்லி அவர் வேண்டியிருப்பார், வேண்டுகோள் விடுத்திருப்பார். அதில் சங்கத்தமிழ் மூன்று என்று சொல்லியிருப்பார். அந்த மூன்று என்னவென்று நாம் கேட்டால், நம் உரையாசிரியர்களும் தமிழறிஞர்களும் அந்த மூன்று இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழ்தான் என்று அறுதியிட்டு சொல்வார்கள். ஆக அந்த முத்தமிழ் என்பது பிற்கால நீதி இலக்கியமாக நல்வழிக்கு முந்தைய சங்க காலங்களிலேயே வழக்கில் இருந்தது. எனவேதான் அவை சங்க தமிழ் மூன்று என்று சொன்னார் என்று நமக்கு பல அரிய கருத்துக்களை தருகிறார்கள். எனவே முத்தமிழ் என்பது இன்று நேற்றல்ல, பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே
அது தமிழ் நிலப்பரப்பில் வழக்கில் இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது சங்ககாலத்து முத்தமிழ் மட்டுமல்ல, அது சங்ககாலத்திற்கு முந்தைய முத்தமிழாகவும் இருந்திருக்கிறது என்ற ஒரு வரலாற்றை நாம் இங்கே காண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நண்பர்களே. இந்த உண்மை சிறப்பு தமிழுக்கு மட்டுமே உரியது என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே மொழி என்று சொன்னாலே அந்த மொழிகளுக்குள்ளே இலக்கியங்களும் இலக்கணங்களும் நிரம்ப கிடக்கும். தமிழ் மட்டுமல்ல, பிற மொழிகளிலும் பல இலக்கண நூல்களும் இலக்கிய நூல்களும் பறந்து விரிந்து கிடக்கின்றன. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எல்லா மொழிகளிலும் இயலும் இசையும் நாடகமும் இருக்கிறது. ஆனால் அது மொழியோடு சார்த்தி, அது மொழியோடு பொருத்தி, அது மொழியாகவே இயலும் இருக்கிறது, இசையும் இருக்கிறது, நாடகமும் இருக்கிறது. ஆனால் அந்த மூன்றும் மொழியாகவே மாறி துய்த்து கிடப்பது தமிழில்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால், கவிதை எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. அதை அரபு கவிதைகள், பிரித்தானிய கவிதைகள் அல்லது சீன கவிதைகள் என்று நாம் சொல்லலாம். அதேபோல் இசை எல்லா மொழியிலும் இருக்கிறது. மராத்திய இசை, அரபு இசை, பிரித்தானிய இசை, மேற்கத்திய இசை, சீன இசை என்று நாம் சொல்லலாம். நாடகங்களும் எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. சீன நாடகம், பிரித்தானிய நாடகம், ஆங்கில நாடகம் என்று நாம் சொல்லலாம். அதே போல தமிழ்லையும் தமிழ் கவிதைகள், தமிழ் இசை, தமிழ் நாடகங்கள் என்று பலவாறு இருக்கிறது. ஆனால் எந்த மொழிகளிலும் கவிதை ஆங்கிலம், இசை ஆங்கிலம், நாடக ஆங்கிலம் என்று இருப்பதில்லை. ஆங்கில கவிதை, ஆங்கில இசை, ஆங்கில நாடகம் என்றுதான் இருக்கிறதே தவிர கவிதை ஆங்கிலம், இசை ஆங்கிலம், நாடக ஆங்கிலம் என்று இருப்பதில்லை. சமஸ்கிருதத்திலும் கூட இயல் சமஸ்கிருதம், இசை சமஸ்கிருதம், நாடக சமஸ்கிருதம் என்று வழக்கில் இல்லை. ஆனால் சமஸ்கிருத இயல்கள், சமஸ்கிருத இசை, சமஸ்கிருத நாடகம் முதலியவை வழக்கில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்கிறது. அது முத்தமிழ் திறம் என்று சொல்லக்கூடிய இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகிய மூன்று திறங்களை நாம் வைத்திருக்கிறது நம்முடைய மொழி. இன்னொரு செய்தியும் இதில் இருக்கிறது. இயல், இசை, நாடகம் இந்த மூன்றும் கலைகள் தான், மிகச்சிறந்த கலைகள். ஆனால் இவை மூன்று மட்டும் கலைகளா? பிற கலைகள் தமிழில் இல்லையா என்று சொன்னால் இருக்கின்றன. ஓவியம், சிற்பம், கட்டிடக்கலை, மருத்துவம், கணிதம் போன்று பல்வேறு கலைகள் இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய வரையறைக்குள் இயலும் இசையும் நாடகமும் மட்டும் வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் இதை மூன்று மட்டும் முத்தமிழ் என்ற வகைப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வினா நம் முன்னே எழுகிறது அல்லவா? இது குறித்து தொல்காப்பியத்தினுடைய பாயிரத்திற்கும் அதனுடைய முதல் சூத்திரத்திற்கும் உரை செய்த சிவஞான முனிவர் இது குறித்து ஆராய்ச்சி செய்து ஒரு சில செய்திகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், பிற கலைகள் எல்லாம் ஆரியத்தினும் தமிழினும் ஏனைய மொழிகளினும் வேறுபாடின்றி ஒப்ப நிகழ்தலில் அவற்றை வேறு விதிக்க வேண்டாமையானும் எல், இசை, நாடகம் என்னும் மூன்றும் தமிழ் நிலத்து சில வேறுபாடு உடைமையில் அவற்றை வேறு விதிக்க வேண்டுதலானும் முத்தமிழ் என வழங்கப்பட்டது என்று அறிக என்று ஒரு கருத்து தெரிவிக்கிறார். எல், இசை, நாடகம் ஆரியம் மற்றும் அல்லாது உலகின் பிற மொழிகளிலும் இந்த இயல், இசை, நாடகம் மூன்றும் இருக்கிறது. ஆயினும் பிற கலைகளும் மற்ற மொழிகளிலும் இருக்கிறது. அந்த பிற கலைகளுக்குள் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. இந்த ஒரு சிற்பம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கேயும் சிற்பக்கலை, இங்கு ஓவியக்கலை என்று சொன்னால் அங்கும் ஓவியக்கலை, இங்கு கட்டிடக்கலை என்று சொன்னால் அங்கும் கட்டிடக்கலை, எந்த ஒரு வேறுபாடும் இன்றி இருக்கிறது. ஆனால் இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய கலைகள் பிற மொழியினிடத்து இருக்கின்ற கலைகளை காட்டிலும் பல வேறுபாடுகளை, பல தனித்துவங்களை, பல தனித்தன்மைகளையும் பண்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே இயலையும் இசையையும் நாடகத்தையும் பிற மொழிகளிலிருந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அவற்றை மொழியோடு சேர்த்தி முத்தமிழ் என வழங்குவதற்கான காரணத்தை இங்கு அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கின்றார் பெரும்புலவர் சிவஞான முனிவர் அவர்கள். ஆகவே இந்த இயலும் இசையும் நாடகம் என்பது முத்தமிழ் என்ற பாகுபாட்டிற்கு வருகின்ற பொழுது அது கலையாக இடம்பெறுவதில்லை, அவை மொழிகளாகவே பார்க்கப்படுகின்றன. மொழியின் இன்னொரு மாற்று வடிவமாகவே இயலும் இசையும் நாடகமும் இருக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே. இயல் என்று பார்க்கின்ற பொழுது எழுத்துக்களாலும் சொல்லாலும் பொருளாலும் கட்டமைக்கக்கூடிய ஒரு மொழி வடிவம் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் இயற்றமிழ் என்று சொல்லுவோம். இயல் என்று சொன்னால் அது எழுத்துக்களை கொண்டு சொல் வடிவு பெற்று அதனால் உணர்த்தக்கூடிய பொருள் வடிவத்தோடு இயற்றக்கூடிய ஒரு யாப்பின் வடிவம் என்றுதான் அந்த இயற்றமிழை நாம் பார்க்கிறோம். தொடக்க காலத்துல நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே உரை வடிவம் கிடையாது, எல்லாமே பாட்டு வடிவம், செய்யுள் வடிவம், எல்லாமே யாப்பின் முறைப்படி அமைக்கப்பட்ட பாட்டுகளாக தான் இருந்தன. அதைதான் இயற்றமிழ் என்றார்கள்.
தற்காலத்தில் கவிதை, அது புதுக்கவிதை அல்லது ஹைக்கு, சிறுகதைகள், நாவல்கள், இவை உரைநடைகள், உரைநடை நூல்கள், கட்டுரை நூல்கள் போன்றவை எல்லாமே இன்று ஏற்றமை நூல்களாக சமீப காலத்தில் தற்காலத்தில் இருந்து வருகின்றன. ஆனால் முற்காலத்தில் அனைத்தும் வாக்களாக இருந்ததுதான் நம் வரலாற்று பதிவுகளில் பார்க்க நேரிடுகிறது. தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் பாடப்படுகின்ற செய்யுளிகள் பகுதி முழுக்க இயற்றமிழுக்குரிய இலக்கணங்களை பேசுகிறது. அந்த இயற்றமிழாவது யாப்புதான் என்பதை எழுத்து முதலா இந்திய அடியில் குறித்த பொருளை முடிய நாட்டல் யாப்பென மொழியவ யாப்பரி புலவர் என்று தொல்காப்பியர் சொல்வார். ஆக எழுத்து முதலாக இருக்கக்கூடிய யாப்பின் உறுப்புகளை கட்டமைத்து உருவாக்கப்படுவதுதான் ஒரு கவிதை அல்லது செய்யுள். அதைதான் இயற்றமிழ் என்று அந்த காலத்தில் இயற்றமிழை அவர்கள் பாவித்து வந்தார்கள். இந்த இயற்றமிழ் ஏழு வடிவங்களில் இருக்கிறது என்பதை தொல்காப்பியர் உணர்த்துகிறார். அதே செய்யுளியலில் பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல் ஆகிய ஏழு இலக்கிய வடிவங்கள் இந்த இயற்றமிழால் பாடப்படும் என்ற செய்தியை தொல்காப்பியர் அங்கு உணர்த்தி நிற்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இசை என்று பார்க்கிறோம். இசை என்பது ராகமும் தாளமும் ஒரு சேர அமைந்த ஒரு மொழியின் வடிவம் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். இசை மனிதனுடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு பொருள். மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் கூடவே பயணிக்கின்ற ஒரு பொருளாக தான் இசையை நாம் கருத முடியும். ஏனென்று சொன்னால் தாளாட்டு முதல் ஒப்பாரி வரை நம்முடைய தமிழ் மண்ணில் தமிழ் மக்கள் வாழ்வியலில் பின்னு பிணைந்த ஒரு பொருளாக இருப்பதுதான் இந்த இசை என்ற ஒரு கலை வடிவத்தை நம்மால் பார்க்க முடியும். தொல்காப்பியத்தில் நரம்பின் மறைய என்பனார் புலவர் என்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது. நரம்பு என்று சொன்னால் அது ஒரு வகையான இசைக்கருவி, நரம்புகளை கொண்டு அமைக்கப்பட்ட இசைக்கருவி, யாழ், வீணை இது போன்று இருக்கக்கூடிய கருவிகள். மறை என்ற சொல் இருக்கிறது. மறை என்று சொன்னால் இலக்கண நூலை குறிப்பிடுவதாக இருக்கலாம். ஆக நரம்பின் மறை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தொல்காப்பிய காலத்தில், அதற்கு முந்தைய காலத்தில் இசை நூல்கள் இருந்ததற்கான குறிப்புகள் தொல்காப்பி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, முதுநாரை, முதுகுருகு, இசை நுணுக்கம் போன்ற பல்வேறு இசை நூல்கள் தமிழில் இருந்ததாக இறையனார் கலவையில் வரை நமக்கு எடுத்து காட்டுகிறது அல்லவா. ஆக பல்வேறு இசை நூல்கள் இருந்தன, ஆனால் அன்று நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆக பல்வேறு இசை நூல்கள் தமிழில் இருந்திருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இயற்றமிழாக ஏற்றப்படுவதற்கு பாக்களாக அமைகின்ற வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா உள்ளிட்ட நான்கு பாக்களுமே இசையோடு கூடியதுதான். அதற்கு ஓசையில் வகுக்கின்ற இலக்கண நூலார்கள் வெண்பாவிற்கு செப்பலோசை என்றும், ஆசிரியப்பாவிற்கு அகவலோசை என்றும், கலிப்பாவிற்கு துள்ளலோசை என்றும், மஞ்சிப்பாவிற்கு தூங்கலோசை என்றும் சொல்லக்கூடிய ஓசை. அங்கு ஓசை என்பது இசையை குறிக்கக்கூடியது. இந்த அமைப்பில் இந்த ஓசையில் இந்த பாடலை பாடினால்தான் அது இசை பெறும், அதை கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் என்ற ஒரு காரணம் கருதி அந்த இயற்றமிழ் பாக்களுக்கும் கூட ஓசைகளை கட்டமைக்கக்கூடிய இலக்கண மரபு தமிழில் இருந்திருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. தொல்காப்பியர் கருப்பொருளை வகுக்கின்ற பொழுது, அது அகத்தினையை பற்றி சொல்கின்ற பொழுது, முதல் கரு உரு என்று முப்பெரும் பொருள்களை வகுப்பார். அதில் கருப்பொருள்கள் ஏழு என்று குறிப்பிடுவார். அந்த ஏழில் பறை, யாழ், பண் என்பதை குறிப்பிடுவார். இதுவும் இசையோடு சம்பந்தப்பட்டதுதான். ஒவ்வொரு நிலத்திற்கும் இசைக்கருவில் இருந்திருக்கின்றன, பாடல் பாடுகின்ற முறைகள் இருந்திருக்கின்றன. இந்த செய்திகளை இலக்கண நூல்களை நமக்கு இங்கு எடுத்து காட்டுகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியத்தில் இசை என்று சொல் பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பி சொல்லதிகார உரியல் பகுதியில் இசைப்பு என்ற சொல்லுக்கு பொருள் விளக்கத்தை தரும் தொல்காப்பியர் இசைப்பு இசையாகும் என்று சொல்கிறார். இசைப்பு என்றால் அது இசை என்ற சொல்லின் பொருளை உணர்த்துகிறது என்ற கருத்தை அங்கு அவர் பதிவு செய்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்க இலக்கியமான புறநானூறு பாணன், பறையன், துடியன், கடம்பன் என்று சொல்லக்கூடிய இசை கருவியால் அமைந்த மனிதர்களின் குலப்பெயர்களை அங்கு சுட்டி காட்டுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிற்காலத்தில் எழுந்த பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருவாசகம் போன்ற சைவ இலக்கியங்கள் ஆனாலும் சரி, நாலாயிர திவ்ய பிரபந்தம் உள்ளிட்ட வைணவ இலக்கியங்கள் ஆனாலும் சரி, அது தாளத்தோடும் ராகத்தோடும் இசையோடும் கேட்டு பாடி இன்புறத்தக்க வகையில் அமைந்த ஈற்றமிழ் பாக்களாகத்தான் அவை இருந்திருக்கின்றன என்ற செய்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறாக இசைத்தமிழ் வளர்ந்து வந்தது. நாடக தமிழ் என்று பார்ப்போம் என்று சொன்னால் வசனமும் மெய்ப்பாடும் ஒருங்கே கூடிய ஒரு மொழியின் வடிவம் என்றுதான் நாம் நாடகத்தை இங்கே பார்க்க வேண்டும். நாடகம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் ஆளப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கின்ற பொழுது நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் என்று சொல்வார். உலகியல் வழக்கியல் என்பது, உலகியல் வழக்கு என்பது மக்களின் வாழ்வியல் வழக்கு, நாடக வழக்கு என்பது சற்று புனைவுகளுக்கு உட்பட்டது.
வரையறுக்கப்பட்டது என்பது உரையாசிரியர் தரக்கூடிய கருத்தாக நம்மிடம் இருக்கிறது. ஆகவே மெய்ப்பாடு என்பது நாடகத்திற்கு மிகவும் இன்றியமையாது. நாடகம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் கூத்து வடிவமாக இருந்து அது பின்பு மேடை நாடகங்களாக மாறி இன்று மிகப்பெரிய திரைப்படங்களுக்கு அது சென்று விட்டது. நாடகத்துடைய வளர்ச்சி என்பது கூத்தில் தொடங்கி இந்த திரைப்படம் வரைக்கும் அதனுடைய வெற்றி வாசல் இருக்கிறது என்று சொன்னால் அது மிக என்று. நாடகத்திற்கு மெய்ப்பாடில் மிக இன்றியமையாத ஒன்று. வடமொழியில் நவரசம் என்று சொல்வார்கள். அங்கு சாந்தம் அல்லது அமைதி என்பது ஒன்பதாவது ரசமாக மெய்ப்பாடாக இருக்கும். ஆனால் தமிழில் தொல்காப்பியர் எண்பகை மெய்ப்பாடுகளை உணர்த்துகின்றார். நகையே, அழுகை, இழிவரல் மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்று சொல்கிறார். ஆக இந்த எட்டு மெய்ப்பாடுகளும் ஓர் இயற்றமிழ் இலக்கியத்திற்கு மட்டுமல்ல நாடக இலக்கியத்திற்கும் பொருந்தி நிற்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆக நாடக பாங்குடைய இலக்கியங்களும் நம்மிடம் உண்டு. சிற்றிலக்கியங்கள் என்று சொல்ல போனால் புறவஞ்சி பள்ளு இலக்கியங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவை அனைத்தும் நாடக போக்கில் இருக்கும். கதை மாந்தர்கள் தங்களுக்குள்ளே வசனங்களை, உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருப்பதாக தான் அந்த இலக்கியங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கலித்தொகை என்று சொல்லக்கூடிய அந்த சங்க இலக்கிய பாடல்களானது ஓரங்க நாடக காட்சி அமைப்பில் இருக்கும். தலைவன் தலைவி அல்லது தோழி பேசிக்கொள்வது போல, அவர்கள் உரையாடல்கள் நிகழ்த்துவது போல அதனுடைய காட்சி பின்னமைப்பானது அமைக்கப்பட்டிருக்கும். ஆக ஒரு இயற்றமிழ் இலக்கியங்கள் கூட நாடக வடிவத்தில் அமைக்கப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இவ்வாறு வளர்ச்சி பெற்று வந்த, சங்ககாலம் முதலாக வளர்ச்சி பெற்று வந்த இந்த நாடக இலக்கியங்களும் நவீன காலத்தில் பல்வேறு நாடக குழுக்கள் உருவாவதற்கு காரணங்களாக இருந்தன. நாடக குழுக்கள் என்று சொல்லலாம், நாடக பல்வேறு நாடக இயக்கங்களையும் அது உருவாக்கி இருக்கிறது. சமூக விழிப்புணர்வு சார்ந்து அல்லது புரட்சிகரமாக சிந்தனைகளை மக்கள் மனதில் விதைப்பதற்காக பல்வேறு நாடக இயக்கங்களும் இன்று தோன்றி பல்வேறு நாடக அரங்கங்களை, நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருப்பதை நாம பார்க்கலாம். இப்படியாக இயலும் இசையும் நாடகமும் தொன்று தொட்டு தமிழின் முந்தைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை தமிழை தன்னோடு வளர்த்தெடுத்து வந்திருக்கிறது என்பதை ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணியில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி வாய்ந்த ஒரு சூழலில் தமிழுக்கு பெரிதும் உதவியது, தமிழுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது இயற்றமிழா, இசைத்தமிழா, நாடக தமிழா என்ற தலைப்பில்தான் இந்த பட்டிமன்றம் நிகழ இருக்கிறது. இந்த பட்டிமன்றத்திற்காக அறுவர் பேச இருக்கின்றார்கள். இயற்றமிழே என்ற தலைப்பில் பேசுவதற்காக மாணவி பவித்ரா அவர்களும் கௌதம் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இசைத்தமிழே என்ற தலைப்பில் பேசுவதற்காக மாணவி சம்யுக்தா அவர்களும் மாணவி கவிப்பிரியா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நாடக தமிழே என்ற தலைப்பில் பேசுவதற்காக மாணவி கருணா அவர்களும் மாணவர் சாண்டிலியன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். உங்களைப் போலவே அவர்களுடைய இளம் பேச்சுகளை கேட்பதற்கு நானும் அவளோடு காத்திருக்கிறேன். அவர்களுடைய வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு இறுதியாக பட்டிமன்றத்தின் நிறைவில் ஒரு நல்லதொரு தீர்ப்பை நாம் நல்கக்கூடிய கடமை நமக்கு இருப்பதாக முதலில் அந்த பேச்சாளருடைய பேச்சை நாம் கேட்போம். முதலாவதாக தமிழுக்கு, தமிழுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது இயற்றமிழே என்ற தலைப்பில் பேசுவதற்காக வருகை தருகிறார் மாணவி பவித்ரா அவர்கள். இனிய தமிழை கேட்பதற்காக இங்கே இணைந்திருக்கும் அனைத்து சொந்தக்கும் திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் என்ற திருக்குறளை நினைவு கூர்ந்து எனது உரையை தமிழ் வணக்கங்களோடு தொடங்குகிறேன். நாம் இங்கு எதற்காக குழுமி இருக்கிறோம் தமிழ் சொந்தங்களே? தமிழின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது இயற்றமிழா, இசைத்தமிழா, நாடக தமிழா என்பதை அறிவதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு குட்டி கதையை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நேற்று நான் வந்து இந்த பேச்சு போட்டிக்காக குறிப்பெடுத்து கொண்டிருந்தேன். குறிப்பெடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்து வீட்டு மாணவி ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறா, அவ வந்து எங்கிட்ட என்னக்கா விடுமுறையில கூட படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன் நாளைக்கு நான் பேச போறோமா, அதனால அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, எதை பத்தி பேசுறீங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்கன்னு சொன்னேன். சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை விட சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய தெரியும், ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு, பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவிகளுக்கு. அதனால அவங்க கிட்ட கேட்ட ஏதாவது சொல்லணும். அதுல மிக ஆச்சரியமான, வியப்பான, எனக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இசைத்தமிழ் நூல்கள்லாம் என்னன்னு கேட்டா அந்த குழந்தைக்கு அதிகமா தெரியல.
எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எவ்வளவு இசைத்தமிழ் நூல்கள் நம்ம தமிழ்ல இருக்கு தெரியுமா, அது அது எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியல. அப்புறம் நாடக தமிழ்ல பம்மல் சம்பந்தனார் யாருன்னு தெரியுமான்னு கேட்டா அந்த குழந்தைக்கு அவர் யாருன்னே தெரியல. அவ வந்து விளையாட்டு கேலிக்காக சொல்றான். இந்த கமல்ஹாசன் நடிச்ச படமாக்கா பம்மல் கை சம்பந்தம்னா, இதை நகைச்சுவே எடுத்துக்க வேணாம். அது தமிழுக்கு ஒரு மிக மனசு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அவள் அவளிடம் நான் ஒரு கேள்வி கேட்டேன், தமிழில் உனக்கு மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தை என்ன சொன்னா தெரியுமா, அக்கா எனக்கு பிடிச்ச நூல் வந்து திருக்குறளும் சிலப்பதிகாரமும் அப்படின்னு சொன்னான். இங்கிருந்து என் நுரைய தொடங்குகிற நண்பர்களே, நான் லா பவித்ரா, முதலாம் ஆண்டு பொறியியல் குடிமுறை பொறியியல் துறை மாணவி. நான் இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு மொழியினுடைய வளர்ச்சி எங்க இருக்கு தெரியுமா, ஒரு மொழியினுடைய வளர்ச்சி அடுத்த தலைமுறைக்கு அந்த மொழியை நாம் எவ்வாறு எடுத்து செல்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. இயற்றமிழ் அதனை செவ்வனே இன்று வரை சரியாக செய்து வருகிறது. இதற்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டா நான் எதை சொல்றேன்னா, முன்னாடி எல்லாம் திருக்குறளுக்கு வந்து நம்ம உரை எழுதியவர் பரிமேலழகர் உரைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பரிமேலழகர் உரையினுடைய மேற்கோளா வச்சு அதுக்கப்புறம் மூவா உரை எழுதினார். மூவை தொடர்ந்து மு கருணாநிதி அவர்களுடைய உரை இருந்தது. இன்று சாலமன் பாப்பையாவின் உரை இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு ஏற்றவாறு உரைகள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வாறு இயற்றமிழ் காலத்திற்கு தகுந்தார் போல தன்னை செவ்வனே செப்பனிட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் தமிழின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. நீங்கள் அனைவரும் நன்றாக யோசித்து பாருங்கள், இயற்றமிழ் இல்லாவிட்டால் இசைத்தமிழும் நாடக தமிழும் இரண்டு கால்கள் இல்லா நாற்காலிகளாக ஆட்டம் கண்டுவிடும். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு மொழியினோட வளர்ச்சிக்கு பல்வேறு காரணிகள் வந்து துணையான. இப்போ ஒரு மொழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொழியை வந்து வளர்த்திருப்பதற்கு ஒரு மிக மிக முக்கியமான காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மொழியை பேசியவர்களுடைய வளர்ச்சி. இப்ப நம்ம தமிழ் பேசியவர்களுடைய வளர்ச்சி, அதாவது தமிழ் தமிழர்களுடைய வளர்ச்சியை பத்தி நம்ம பேசணும்னா தமிழ் மொழியானது வளர்ந்து விடும். எடுத்துக்காட்டா சொல்றேன், வளவன் ஏறா வானூர்தி என்ற ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஐம்பெரும் காப்பியங்களான சீவக சிந்தாமணியிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது என்ன ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய விமானங்களில் கூட விமானி இல்லாமல் ஒரு விமானம் செல்வதில்லை. ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருத்தக்க தேவர் அவர்கள் வளவன் ஏறா வானூர்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இது போத தமிழனின் வளர்ச்சியை கூறுவதற்கு தமிழன் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவன் என்ன செய்தான் தெரியுமா, தன்னுடைய வாழ்க்கை முறையும் பழக்க வழக்கங்களையும் தன்னுடைய நாகரிக கலாச்சாரங்களை செய்யுள்களின் மூலமாக மக்களுக்கு தெரிவித்தான். அது இன்றளவும் இயற்றமிழின் மூலமாக மக்களுக்கும் நாடெங்கும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. மாணிக்கவாசகர் பெருமான் கூறியிருக்கிறார் சிவபுராணத்திலே, என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா, உள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கள்ளாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் சொல்லானின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிரிந்திருக்கிறேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களை பற்றியும் அந்த ஒரே அந்த ஒரு பத்தியில வந்துருதுங்க ஐயா. தமிழனுடைய வளர்ச்சி இந்த ஒரு ஒரு பத்தியின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியாதா? இயற்றமிழின் செய்யுள்களின் மூலமாகவும் உரைநடைகளின் மூலமாகவும் தான் தமிழ் நாடெங்கும் நகரம் எங்கும் அனைத்து இடங்களிலும் சென்று சேர்ந்தது. கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி என்ற ஒரு மனிதரை வீரமாமுனிவர் ஆக்கியது தமிழினுடைய செய்யுள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு மிகப்பெரிய தமிழ் ஒரு மொழியினுடைய வளர்ச்சி எதில் இருக்கிறது தெரியுமா, பல மேலை நாட்டு அறிஞர்களையும் மொழியியல் வல்லுநர்களையும் தன் மொழியின் பால் ஈர்த்து அந்த மொழியின் பால் காதல் செய்து கொள்வதுதான். ஜியு போப் என்ற ஒரு ஆங்கிலேயர் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத செய்தது எது தெரியுமா, தமிழில் உள்ள தேவாரமும் திருக்குறளும் தான். இது மட்டுமா, தமிழ் மொழியினுள்ள ஒரு மிக தனிமையான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இயற்றமிழ் தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நாடக தமிழும் இசைத்தமிழும் இன்று ஒரு மக்களிடையே சென்று சேர முடியாத, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை அடைந்திருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இசை தமிழ் இருக்கக்கூடிய நாதஸ்வரமும் பரதநாட்டியமும் விழாக்களிலும் திருவிழாக்களிலும் ஒரு வழக்கமாக இருந்ததனால் இன்று பின்பற்றி வருகிறோமே தவிர, தமிழின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு அது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா என் மனசு வலிக்க சொல்றேன் இல்லதான். இயற்றமிழில் உள்ள செய்யுள்கள் உரைநடைகள் எடுத்துக்கொள்வோமே, உரைநடைகளில் இருக்க தமிழ் வளர்ச்சி கட்டுரைகளும் தமிழை பற்றி எழுதிய அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் தான் இன்றளவும் பல மேலை நாட்டு அறிஞர்களாலும் இருக்க ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல வந்து நாம் இன்னைக்கு தமிழுக்கை அமைக்க வைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இயற்றமிழ் தான். இவ்வளவு ஏன், தொல்காப்பியர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி,
என்ன செய்தார் தெரியுமா? முக்கியமான இலக்கணங்களை தொல்காப்பியம் என்ற நூலிலே தமிழ் இலக்கணமாக மாற்றி அமைத்தார். அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற ஐந்து இலக்கணங்கள் இருக்கின்றன. அதில் பொருள் இலக்கணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி அகப்பொருளும் புறப்பொருளும் கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான காரணியாக அமைகின்றது. காதல், ஊழல் முதல் கொடை, புகழ் என அனைத்தையும் அதற்குள்ளே வைத்து தமிழுக்கு ஒரு இலக்கணம் எழுதினார் தொல்காப்பியர். இது போதாத இயற்றமிழ் தான் தமிழின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்பதை கூற, நாடகத்தமிழும் இசைத்தமிழும் தமிழை வளர்த்த காலங்கள் எப்பொழுது தெரியுமா? ஆழ்வார்களும் சைவர்களும் வைணவர்களும் இந்த சமண பௌத்தர்களும் தமிழை நாடெங்கும் இசைத்தமிழாக பரவ செய்த பொழுது. ஆனால் இப்பொழுது நிலை அப்படியா இருக்கிறது? நிச்சயமாக இல்லை. இசைத்தமிழ் தமிழின் வளர்ச்சிக்கு பங்காற்றினாலும் இயற்றமிழ்தான் மிக முக்கியமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கடைசியாக நிறைவாக ஒன்றே ஒன்றை மட்டும் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அதாவது இயற்றமிழானது அறிவுக்கு விருந்தளிக்கிறது, இசைத்தமிழானது அறிவுக்கும் செவிக்கும் விருந்தளிக்கிறது, நாடகத்தமிழானது அறிவுக்கும் செவிக்கும் விருந்தளிக்கிறது என்று கூறுவார்கள். மக்களே, ஒன்று சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். அறிவுக்கு விருந்தளித்து விட்டாலே உயிருக்கும் உடலுக்கும் விருந்தளித்து விட்டதாக அர்த்தம். அதனால் இயற்றமிழ்தான் சிறந்தது, இயற்றமிழ்தான் தமிழை வளர்க்கிறது என்று கூறி தமிழ் பேசுவதற்கு நல்ல வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் பேச்சாளரே மிகச் சிறப்பான காரசாரமான விவாதத்தை இங்கே முன்வைத்து சென்றிருக்கிறார். இயற்றமிழ் மட்டும் இல்லை என்று சொன்னால் இசையும் நாடகமும் ஆட்டம் கண்டுவிடும் என்ற சொல்லால் அவர் அரங்கத்தை அதிர வைத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் மாணவி பவித்ரா அவர்களே. அடுத்ததாக தமிழின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது இசைத்தமிழ்தான் என்று சொல்லி தன்னுடைய உரை வீச்சால் பவித்ரா அவர்களுக்கு பதில் சொல்ல வருகிறார் மாணவி சம்யுக்தா அவர்கள். இயல், இசை, நாடகம் என முத்தமிழையும் சேர்த்து முத்தே வைரமே என அனைவரையும் என என் தமிழுக்கு முதல் வணக்கமும் என் சக தோழமைகளுக்கு மறுவணக்கமும் கூறி என் உரையை தொடங்க உள்ளேன். சொன்னாங்க இப்போ இயல் இசை நாடகம்னு முத்தமிழா பிரிச்சிருக்கோம். அதுல வந்து நான் இசைத்தமிழ்னு பேச வந்திருக்கேன். முதல்ல இசைன்னு எடுத்துட்டோம்னாலே அந்த ஒரு சொல்லுக்கு பொருளே அனைவரையும் இசைவிப்பது, தன் வயப்படுத்துவது அப்படிங்கிறது. அப்ப இந்த உலகையே ஆட்டி படைக்கிற திறமை வந்து நம்ம இசைத்தமிழுக்கு இல்லைங்கிறது இது அந்த ஒரு வார்த்தையிலிருந்தே நமக்கு தெரிய வருது. பண்ணோடு இப்ப இசைத்தமிழர்கள் நம்ம உலகில் தோன்றிய முதல் மனிதர்கள் தமிழர்கள்னு சொல்றோம். அவங்களோட வாழ்க்கையில இசைத்தமிழ்ங்கிறது இசைங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு அந்த காலத்துல மனுஷங்க வேட்டையாடும் போது எழுப்பின இசையா இருக்கட்டும், மற்றபடி அதை வெற்றி பெற்று அதுக்கு பண்ண ஆரவாரமா இருக்கட்டும், இசைங்கிறது வாழ்க்கையில வந்து அவங்க முதல் ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றி வருதுன்னே சொல்லலாம். நம்ம முத்தமிழ் நிறைய இசைத்தமிழ் நூல்கள் இருக்கு. இப்ப வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க இயல் இல்லைன்னா இசையும் நாடக தமிழ் வந்து ஆட்டம் கண்டு விடும் அப்படின்னு. ஆனா இப்படி அது வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொய்யான குற்றினை, தவறான குற்றினை நான் சொல்றேன். ஏன்னா ஒரு இயலா இருக்கட்டும், அந்த இயல் நம்ம எழுதுனதா இருக்கட்டும், அதை வந்து ஒருபடி மேல கொண்டு போகுதுன்னா அதுக்கான சக்தி வந்து இசைத்தமிழுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்ட நம்ம பரிபாடல் நூலையே எடுத்துக்கலாம். பரிபாடல் நூல்ல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இசைத்தமிழ் ஒவ்வொரு பாடல் ஏற்றுனதுக்கு அப்புறமும் அதுக்குரிய வந்து அதுக்கு இசையமைத்தவர்கள் யார், அந்த இசை அந்த பாடலுக்கான இசை என்ன அப்படின்னு அந்த ஒரு பாடலை குறிப்பிட்டே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு குறிப்பு வந்து இயலை வந்து ஒரு படி மேல எடுத்துட்டு போகும். அப்போ அது வந்து உலகம் முழுக்க போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. சரி, நம்ம இப்ப இருக்கிற பல கலைகளுக்கு முன்னோடியே வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்சதுதான் நிறையவே இருக்கு. அப்போ இப்ப நம்ம பாரத நாட்டுல வந்து இந்துஸ்தானிய இசை, கர்நாடக இசை இந்த ரெண்டுமே வந்து மேலோங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். அதுல கர்நாடக இசைக்கு முன்னோடியா நம்ம தமிழர்களோட தமிழ் இசைதான் வந்து இருந்திருக்குது. அதுக்கு ஆதாரமா பல நூல்களும் வந்து நம்ம தமிழர்கள் குறிப்பிட்டு போயிருக்காங்க.
சரி, மத்த மொழிகளுக்கு எல்லாம் இல்லாத சிறப்பான ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழுக்கு உண்டு. அது என்னன்னா, மத்த மொழிகள்லாம் வந்து எல்லா எல்லா இடத்துலயுமே வந்து மொழிகளா வந்து மக்களிடையே போய் சேர்ந்திருக்கோம். ஆனா நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் எல்லாத்துக்கிட்டையும் வாழ்வியலா போய் சேர்ந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம மொழியிலேயே வந்து எல்லாமே அடங்கி இருக்குன்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இசை தமிழ்ங்கிறது நம்ம பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் கூடவே வருது. முன்னாடியே நம்ம நடுவர் சொன்ன மாதிரியே வந்து பிறந்ததுல இருந்து இருக்கிற தாலாட்டா இருக்கட்டும் சரி, இறக்கும் போது வர ஒப்பாரியா இருக்கட்டும் சரி, இசைங்கிறது நம்ம தமிழர்களோட வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்னாவே தான் இருந்துட்டு இருக்கு. சிலம்பு தொட்டு இன்று வர சங்கிலி தொடரா இசை வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். தொல்காப்பியர் இயற்றிய நூலா இருக்கட்டும், இன்று புதுக்கவிஞர்கள் இயற்றிய பாடல்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இசைங்கிறது ஒரு அடிப்படையான ஒன்னாவே திகழ்ந்து வரலாம். அது மட்டும் இல்லாம இப்ப பா ஒரு இயல் வந்து முன்னாடி இயற்றிருக்காங்க, பா இயற்றிருக்கிறாங்க அப்படின்னா அதை பார்ப்புகள் அடைய செய்யறது வந்து இசைதான். ஏன் இப்ப வந்து இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, இசை தமிழ் வந்து இந்த காலகட்டத்துல வந்து வளர்ச்சி அவ்வளோக்கா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இல்ல? சிலர் இந்த திருவிழாக்கள் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழர்களோட இசைக்கருவி யாழ் பறை அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறது இல்லங்கிறது நம்ம கல்லூரியோட வாயிலாவே ஒரு எடுத்துக்காட்டா இது பண்ணிக்கலாம். ஏன் இசைக்கருவிகள் மூலியமா இப்ப சமத்துவத்தை சொல்றதும் நம்ம தமிழர்கள் தான், இசைக்கருவிகள் மூலியமா தமிழோட சிறப்பை சொல்றதும் நம்ம தமிழர்கள் தான். அப்படி இருக்கும்போது இசை வந்து இசை தமிழ் வந்து இப்ப இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு இப்போ இந்த காலகட்டத்துல வந்து அது சரிப்பட்டு வராத ஒரு கூற்றுதான். இப்படி இசை தமிழ் இருக்கு. இப்ப ஈற்றமிழ்ல வந்து சில நூல்கள் வந்து ரொம்ப நம்ம தமிழ்ல வந்து நிறைய நாட்பிளர்ச்சிக்கான நிறைய வார்த்தைகள் இருக்கு. திருப்புகள்னே எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நாப்பிளர்ச்சிக்கான நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதே வந்து நம்ம இசை தமிழோட சேர்ந்து சொல்றப்ப உலகம் முழுவதும் சென்று அடையுங்கிறது தான் எனக்கு. இப்போ நம்ம தலைப்பே எடுத்துக்கிட்டோம்னா தமிழோட வளர்ச்சிக்கு பெரிதும் துணை இருப்பது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இசை தமிழ்னு நான் வந்து பேச வந்திருக்கேன். ஏன்னா இசைங்கிறது முதல்ல இசைங்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டையும் சீக்கிரமா சென்றடையிற சக்தி வந்து இசை தமிழுக்கு தான் இருக்கு. புரியுதோ புரியலையோ ஒரு மனுஷன் வந்து கேக்குறான்னா அதுக்கான அது வந்து அதோட சக்தி வந்து இசைக்கிட்டதான் இருக்குது. அந்த இசைக்கிட்டையுமே அப்போ நம்ம இசை தமிழ் நூல்கள் சிலது வந்து கேட்கும்போது நம்ம தமிழால ஈர்க்கப்பட்டு இசையால ஈர்க்கப்பட்டு தமிழை கற்றவர்களும் இருக்கிறாங்கிறத வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது இயல், இசை, நாடகம் இந்த மூணுக்குமே வந்து இப்ப இயல் இயற்றிட்டாங்க. அதை வந்து ஒரு படி மேல கொண்டு போகுதுன்னா அதோட சக்தி இசைக்கிட்டதான் இருக்கு. நாடகம் அப்படி இருக்குன்னா அந்த நாடகமே எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னா அதுவும் இசைன்னு ஒன்னு இருந்தாதான் மனுஷ செவிக்கும் ஒரு உணவாக இருக்கும். அதனாலதான் வந்து இயல் இசை நாடகத்துல இசையை வந்து முன்ன நடுவுல நிறுத்தி எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணு, இந்த இசை இருந்தாதான் இயலும் இருக்கும் நாடகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுலதான் இயல் இசை நாடகம்னே வந்து முத்தமிழை வந்து குறிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இசைங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்னா இருக்குது. இசை தமிழ் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம தமிழ் வந்து இனியுமே வந்து பல நாடுகள்ல பல பகுதிகளில் போய் சென்றடைத்திருக்குன்னு சொல்லி இசை தமிழ் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக தன்னுடைய சொல் வளத்தால் தன்னுடைய அணிக்கு வளம் சேர்த்து அமர்ந்திருக்கக்கூடிய மாணவி சம்யுக்தா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பேசினார். இசை என்பது இயற்றமையிலேயே மக்களிடம் எளிமையாக கொண்டு சேர்க்க பயன்படுகிறது. இயலால் மட்டும் மக்களிடம் சென்று சேர முடியாது, அதை கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு இசை தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னார். உண்மைதான். உதாரணமாக சொல்லுவாங்க, மாட்டு வண்டி போகாத ஊரில் கூட பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு வண்டி போனது என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் திரை இசை பாடல்கள் மாட்டு வண்டி போகாமல் இருக்கக்கூடிய அந்த ஊரின் சாலைகளில் கூட திரை இசை பாடலுடைய பாட்டு வண்டி சென்றதாக வரலாறுகள் உண்டு. ஆக இசை என்பது மனிதனை ஈர்க்கக்கூடியது. யாரும் உட்காந்து பக்கம் பக்கமாக 10 பாட்டை படிக்க மாட்டோம், ஏழுகளை உட்காந்து வாசிக்க மாட்டோம், ஆனால் இசையை காது கொடுத்து கேட்போம், அது மனதை நெகிழச் செய்கிறது என்று மிக அற்புதமாக தன்னுடைய பேச்சால் தன்னுடைய அணிக்கு வளம் சேர்த்திருக்கக்கூடிய மாணவி சம்யுக்தா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இயற்றமிழும் அல்ல, இசைத்தமிழும் அல்ல,
தமிழின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது நாடக தமிழ்தான் என்று தன்னுடைய உரை வீச்சால் பதில் சொல்ல வருகிறார் மாணவி கருணா அவர்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் எடுத்திருக்கும் தலைப்பு நாடக தமிழ்தான் தமிழை வளர்க்கிறது என்பது. சரி, இயலும் இசையும் வளர்ந்தது. அதன் பிறகு எதற்காக தமிழர்கள் நாடக தமிழை உருவாக்கினார்கள்? ஏனென்றால் அந்த இயலியும் இசையையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் இன்பம் பயக்கவும் ஒரு கருவி வேண்டும். கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? கேக்கும், உங்களோட கொஞ்சம் கிளியரா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சரிண்ணா, மைக்க பக்கத்துல வச்சு சத்தமா. கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு கருவி வேண்டும் என்பதற்காக தான் நாடக தமிழை கொண்டு வந்தார்கள். சரி, பழங்கால வரலாறுகள், தமிழின் பெருமைகள், தமிழரின் பெருமைகள், இவை அனைத்தும் கேட்பதற்கும் படிப்பதற்கும் அனைத்துமே இனிமைதான். ஆனால் அதை வந்து நம்ம படிச்சு ஒரு கற்பனை செய்து பார்ப்பதும் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு உணர்வதும் ஒன்றா? ஏனென்றால் அனைவருக்கும் கற்பனை திறன் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதே போன்று படிப்பறிவு இல்லாதவர்கள் யாரும் ஒரு இயலை சரியாக படித்து அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதே போன்று இசையை அனைவரும் விரும்புவார்கள், அனைவரும் பாடுவார்கள் என்றும் கிடையாது. எல்லாருக்கும் நாடகம் என்பது அனைவருக்கும் பிடித்தது. இன்றும் சரி, முற்காலத்திலும் சரி, எப்பவும் அப்படித்தான் இருக்கின்றது. ஒரு திரைக்கதையை ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதை இன்னொருவர் நடித்து நாடகமாக மாற்றினால்தான் அந்த கதைக்கே ஒரு உயிரூட்டம் கிடைக்கிறது அல்லவா? அதே போன்று அந்த நாடகத்தில் ஒரு சில இடத்தில் சிறிது இன்பம் பயக்க வேண்டும் என்பதற்காக இசையை இடையில் புகுத்துகின்றார்கள். சரி, இயலும் இசையும் அனைவராலும் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உணர்த்தவும் முடியுமா என்று பார்த்தால், குழந்தைகள், விலங்குகள் இவர்களால் இசையையோ இயலையோ படிக்கவோ பேசவோ இயலாது. ஆனால் நடிக்க இயலும். எப்படி என்று கேட்கிறீர்களா? ஒரு குழந்தை அழுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அது பசிக்காக அழுகிறதா, இல்ல உணவு இல்லை வலிக்காக அழுகிறதா, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு தாய் அங்கு வந்து அந்த குழந்தையை தாளாட்டி அரவணைத்துக் கொள்ளும் போது அந்த குழந்தையின் அழுகை தீர்ந்து விடுகிறது. ஏன்? அந்த குழந்தைக்கு தெரியும், தான் அழுகின்ற போல் நடித்தால் அந்த தாய் வந்து தன்னை மடியில் ஏந்தி கொள்வாள், அரவணைத்துக் கொள்வாள் என்கிறதுக்காக தான் அது நடிக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு தான் 5 அறிவு இருக்கு, அதனால 6 அறிவு இருக்கு, அதனால நடிக்கிறாங்க. சரி, 5 அறிவு இருக்கின்ற விலங்குகள் பார்த்தா அதை விடக்கும் அற்புதமா நடிக்குது. என் வீட்டு நாய்க்குட்டியே இருக்கு, என் தாத்தா வந்துட்டு பார்த்த உடனே அது அப்படியே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல நாய் அப்படிங்கிற அளவுக்கு பிரமாதமா நடிக்கும். அப்படியே அமைதியா போய் இருக்கிறது என்ன, ஒரு இடத்துல படுத்துக்கிறது என்ன, தூங்கிரும் அப்படியே. ஆனா எங்க தாத்தா மட்டும் வீட்டுல இல்லன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட அது காட்டுற அட்டூழியம் இருக்கே, துணிய போட்டு இழுத்து கடிச்சு என் மேல ஏறி அழுக்க பூசி, அதோட உண்மையான குணம் அதுதான். ஆனா பெரியவங்க கிட்ட அது அந்த மாதிரி நடிக்குது. ஏன்னா அதுக்கு தெரியும், நம்ம இவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கலன்னா நம்மளை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா என்கிட்ட அது அப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, குழந்தைகள்ல இருந்து ஒரு படி மேல போவோம். மாணவர்கள் எல்லாருமே பள்ளிக்கு போவாங்க தானே? சிலர் தாமதமா போறதும் உண்டு. தாமதமா போகும்போது அந்த இடத்துல போய் தான் பேசி ஏன் தாமதம் அப்படின்னு புரிய வைக்க நினைச்சா எல்லா ஆசிரியர்களும் அதை ஏத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது கிடையாது. சில ஆசிரியர்கள் என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. சரி, ஒரு பாட்டு பாடி நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்த வந்ததே லேட்டு, இதுல உனக்கு பாட்டு வேற கேக்குதா அப்படின்னு நல்ல அடிதான் விழுகும். ஆனா அந்த இடத்துல அமைதியா நல்ல புள்ள மாதிரி கண்ணை சுருக்கிட்டு அப்படியே நடிச்சோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் பாப்பாங்க, அதுக்கப்புறம் சரி போனா போகுதுன்னு அவங்களே விட்டு வச்சிருப்பாங்க. இப்படிதாங்க இருக்கு. இந்த இடத்துல நாடகம் தானே உதவுது. சரி, ஒரு மாணவனை விட்டுட்டு ஒரு ஆசிரியர், தமிழ் தெரிஞ்ச ஆசிரியர் ஒருத்தட்ட போவோம், அவரு மொழி தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாருன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல அவருக்கு பசிச்சாலும் சரி, தண்ணீர் வேணுனாலும் சரி, அவருக்கு சுத்தமா தமிழை தவிர வேற எந்த மொழியுமே தெரியாது. அந்த இடத்துல அவர் செய்கை மூலமா தான் இன்னொருத்தருக்கு தனது பசியையோ இல்ல தாகத்தையோ உணர்த்த முடியும். அந்த இடத்துல நாடகம் தானே உதவுது. இயலும் இசையும் தோற்றுதானே போகுது. சரி,
இப்ப பேச்சு வழக்குலயே பாப்போமே, எத்தனை பேர் ஆரஞ்ச கிச்சிலி அப்படின்னு சொல்றோம், உண்மையான அதோட தமிழாக்கம் கிச்சிலி, ஆனா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், ஆரஞ்சுன்னு தான் சொல்லுவோம். அது எந்த அளவு பேச்சு வழக்குல மாறி இருக்குன்னு பாத்துருக்கோம். பழங்காலத்துல இருந்த மாதிரி இப்ப பேசுறது கிடையாது. அதே மாதிரி பழங்காலத்துல இருந்த மாதிரி நூல்களும் இப்ப கிடையாது. தமிழ் தமிழ் பாடப்புத்தகங்கள்ல தமிழ் வழி பயில்கின்ற மாணவர்களோட பாடப்புத்தகங்களை எடுத்து பார்த்தா அதுல சில வார்த்தைகள் ஆங்கில எழுத்துக்களை அப்படியே தமிழ்ல மாத்தி வச்சிருப்பாங்க. அதற்கான மொழிபெயர்ப்பா அவங்க கொடுத்துருக்கலாம், ஆனா அந்த மாதிரி அவங்க கொடுக்கல. ஏன் இந்த இடத்துல இயல் எப்படி தமிழை வளர்க்குது அப்படின்னு சொல்ல முடியும்? சரி, இசை தமிழை வளர்க்குதா அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்க பாடல்களை பாருங்க. குமுருட்டு பெரு குமுருட்டு பெரு குமுருட்டு பெரு குமுருட்டு பெரு குமரு 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 குமாரா, இப்படி எல்லாம் பாட்டு கேட்கும் போது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் போலதான் இருக்கும். இருந்தாலும் சரி, பொறுத்துட்டு இருக்கேன். எல்லா பாடல்களையும் நான் தப்பு சொல்ல விரும்பல. ஏன்னா பழங்காலத்து பாடல்கள், பல பாடல்கள் நல்ல பாடல்கள் இருக்குது, கருத்தான பாடல்களும் இருக்குது. ஆனா இப்ப இருக்க மக்கள் அர்த்தம் புரியாத, வார்த்தை புரியாத பாடல்களை தான் விரும்புறாங்க, ரசிக்கிறாங்க. இதுல இசை எங்க தமிழை மேம்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆனா நாடகங்கள் அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, தமிழை மேம்படுத்திட்டு தான் இருக்கு. புரியாத வார்த்தைகளையோ புரியாத கருத்துக்களையோ மக்கள் கிட்ட அது திணிக்கல. மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் இப்ப கூட மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, விரும்பி பாக்குறவங்களும் இருக்காங்க. ஒரு கதை வாசிக்கிறோம் அப்படின்னே வச்சுக்கோம், என்னடா இவன் புரியாத மொழில எல்லாம் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம், நினைப்போமா இல்லையா? அந்த புரியாத மொழி நம்ம தூய தமிழ் தான். ஆனா அதே தூய தமிழ்ல ஒரு நாடகம், ஒரு தொடர் கதை பாக்குறோம்னா அந்த தொடர் கதையை நம்ம எப்படி நினைச்சுக்குவோம்? என்னமா நல்லா புரியுது. இந்த இடத்துல தமிழ நாடகம் வளர்க்க தானே செய்யுது. அதே மாதிரிதான் பல கோவில் திருவிழாக்கள், ஊர் திருவிழாக்கள்ல எல்லாத்துலயுமே நாடகங்கள் எதுக்காக போட்டு காமிக்கிறாங்க? தமிழின் பெருமையும் தமிழரின் பெருமையும் இப்ப நடக்கிறது, பிற்காலத்துல நடக்க போறது, எல்லாத்தையும் மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாடகங்கள், கூத்துக்கள் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. ஆகவே தமிழை வளர்ப்பதும் தமிழரை வளர்ப்பதும் முன்னேற்றுவதும் நாடக தமிழை என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக அற்புதமா தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் மாணவி கருணா அவர்கள். நடிப்பு என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, குழந்தைக்கும் விலங்குகளுக்கும் கூட இருக்கிறது என்று அந்த உளவியலை மிக அழகாக இங்கே எடுத்துரைத்திருக்கின்றார். அவர் சொன்னது போல உலகமே ஒரு நாடக மேடை, இதில் நாம் எல்லோரும் நடிகர்கள். மொழி மட்டும் என்ன, அதற்கு விதி விளக்கா? இங்கு இயற்றமிழை காட்டிலும் இசைத்தமிழை காட்டிலும் நாடகத்தமிழே தமிழை பெரிதும் வளர்த்து வந்திருக்கிறது என்று தன்னுடைய கருத்தை இங்கே முன்வைத்திருக்கிறார். உண்மைதான், இராமாயணமும் பாரதமும் படிக்க தெரியாத பாமர மக்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அது நாடகத்தின் வழியாக தான் சென்று சேர்ந்திருக்கிறது. எந்த பாரத புத்தகத்தையோ அல்லது எந்த இராமாயண புத்தகத்தையோ எடுத்து அவர்களை வாசித்தது இல்லை. ஏனென்று சொன்னால் ஏடறியேன் எழுத்தறியேன் என்றுதான் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த கதைகளெல்லாம், இந்த அறநெறி கருத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு எப்படி சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூல வேர் அது நாடகம். கூத்தின் வழியாக தான் அவை அனைத்தும் பாமர மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது. இன்றும் கூட தொலைக்காட்சி தொடர்களாக பல நாடகங்கள் வந்து கொண்டிருப்பதெல்லாம் இதற்காக அச்சாரமாக அமைந்திருக்கிறது என்ற மிக அற்புதமான சிந்தனையை மாணவி கருணா அவர்கள் விதைத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீண்டும் இயற்றமிழ், இயற்றமிழ்தான் தமிழ் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறது என்ற தலைப்பில் வாதிடுவதற்காக வருகை தர இருக்கிறார் மாணவர் கௌதம் அவர்கள். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்றமிழ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கௌரவம் இடையூறுக்கு மன்னிக்கவும், கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுங்க, மைக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, அப்படின்னா கேட்கும். அதுக்காக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றமிழ் அப்படின்னா இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் சேர்த்து தான் நம்ம ஏற்றமிழ்னு சொல்லுவோம். இந்த ஏற்றமிழ செந்தமிழ் குடும்பமிழ் இரு வகையா சொல்லலாம். இந்த செந்தமிழ் குடும்பமிழ் இரண்டுக்குமே தனித்தனியான இலக்கண நூல்கள் இருக்கு, தனித்தனியான இலக்கிய நூல்களும் இருக்கு. முதல்ல ஒரு மொழியை வளர்க்கணும் இல்ல ஒரு மொழியை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம அதோட தொன்மையை அறியணும்,
அந்த தொன்மையை அறிவதற்கு இசை தமிழோ நாடக தமிழோ அந்த அளவுக்கு உதவவே உதவாது. இயல் தமிழே ஒரு மொழியின் தொன்மையை அறிவதற்கும் அதன் வரலாற்றை அறிவதற்கும் உதவுகிறது. பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள எனும் பாடலின் வாயிலாக முதன் முதலில் மனிதன் தோன்றிய இடம் குமரி கண்டம் எனவும் அவன் பேசிய மொழி தமிழ் மொழி எனவும் இந்த இயற்றமிழின் வாயிலாக நம்மால் அறிய முடியும். இன்றைக்கு எல்லாம் சமுதாயத்தில் இன்றைய இளைஞர்கள் தமிழ் மொழியை மதிப்பதே இல்லை, அவர்கள் தமிழர்களை மதிப்பதே இல்லை என்று பல குற்றச்சாட்டுகள் இன்றைய இளைஞர்கள் மீது உண்டு. ஆனால் நம் இளைஞர்கள் அன்பின் வாயிலாக காதலின் வாயிலாக நம் தமிழ் மொழியை வளர்க்கிறார்கள். ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் ஒரு பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்துவதற்கு கூட இந்த இயல் தமிழை தான் பயன்படுத்துகிறான் கவிதையின் மூலமாக. அதற்கு அவன் இசை தமிழோ அல்லது நாடக தமிழோ எடுத்துக்கொள்வது இல்லை, சாதாரணமாக ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்கு கூட இந்த இயல் தமிழே உதவுகிறது. அதன் மூலமாக நம் தமிழும் வளர்கிறது. பொதுவாக நம் எல்லாரும் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தான் வந்திருக்கிறோம். நம் 10ஆம் வகுப்பிலோ அல்லது 12ஆம் வகுப்பிலோ எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு எங்கேயும் நாம் ஒரு நாடக தமிழையோ அல்லது இசை தமிழையோ பயின்றிருக்க மாட்டோம். எந்த ஒரு ஆசிரியரும் நமக்கு அதை கற்றுக் கொடுப்பது இல்லை, அதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை. ஆனால் நமது பள்ளி கல்வித்துறை நமது அரசாங்கம் அனைவரும் செய்யுள் படித்தாக வேண்டும் என நம் பாடப்புத்தகத்தில் செய்யுளையும் உரைநடையையும் இலக்கணத்தையும் வைத்திருக்கிறது. இதன் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்வோம். நம் இயற்றமிழின் மூலமாக மட்டுமே நம் தமிழ் மொழியை வளர்க்க முடியும் என்பதை. இவ்வளவு எதற்கு? நம் இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகமே இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் இருக்கிறது கொரோனா காரணமாக. இந்த சூழலிலும் நம் மாணவர் மன்றத்தின் சார்பாக பல நிகழ்ச்சிகள் தமிழை வளர்ப்பதற்காக நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு உதாரணமாக நம் பட்டிமன்றத்தை எடுத்துக்கொள்வோம். பட்டிமன்றம் பேசுகிறோம், ஒரு சிலர் இசை தமிழ்தான் தமிழை வளர்க்கிறது என்கிறார்கள், சிலர் நாடக தமிழ்தான் தமிழை வளர்க்கிறது என்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதற்கு குறிப்பெடுக்கிறார்கள் அல்லவா? நானும் சரி அவர்களும் சரி நடுவர் அவர்களும் சரி நாம் குறிப்பெடுக்கிறோம். எங்கிருந்து குறிப்பெடுக்கிறோம்? அந்த இயலின் மூலமாக, அந்த இயல்களில் இருந்துதான் குறிப்பை எடுக்கிறோம். எனவே இயற்றமிழே நம் தமிழ் மொழியை வளர உதவுகிறது. கலை மாமணி விருது என்று சொல்கிறார்கள். கலை மாமணி விருது இயல் இசை நாடகம் மூன்றிலும் சிறந்தவர்களுக்கு இந்த கலை மாமணி விருது வழங்கப்படுகிறது. ஆனால் பைந்தமிழ் இயற்றமிழ் விருது இயற்றமிழுக்கென தனியாக வழங்கப்படுகிறது. இது இசை தமிழுக்கோ நாடக தமிழுக்கோ வழங்கப்படுவதில்லை. கூடுதல் குறிப்பாக 2019ஆம் ஆண்டில் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு வேள்பாரி காவல் கோட்டம் என்னும் இரண்டு காவியங்களுக்காக இந்த இயற்றமிழ் விருது வழங்கப்பட்டுள்ளது. எனவே இயல் இல்லாமல் இசை இல்லை, இசை இல்லாமல் நாடகம் இல்லை என்று சொல்லி இயற்றமிழே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு உதவி என தீர்ப்பளிக்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர் கௌதம் அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிறார். வரலாற்றை அறிய உறுவதற்கு இயற்றமிழ்கள் தான் காரணமாக அமைகின்றன என்ற செய்தியை இங்கே பதிவிட்டிருக்கிறார். அதுக்கு சிலப்பதிகாரத்தில் வருகின்ற பக்தர்கள் ஆற்றுடன் பன்மலை எடுத்து குமரைக்கோடும் கொடுங்கடல் கொள்ள போன்ற வரலாற்று சான்றை இங்கே நிறுவ அவர் முயற்சித்திருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் இருப்பது போலவே புறநானூற்றிலும் பல பாடல்கள் இந்த பக்தொழி ஆற்றை பற்றியும் குமரி கண்டத்தை பற்றியும் பல்வேறு சான்றுகளை நமக்கு புறநானூற்று பாடல்கள் எடுத்து இயம்புகின்றன. அதே போல அன்பை வெளிப்படுத்துவதற்கும் இயல்கள் தான் பயன்படுகிறதே தவிர இசையும் நாடகமும் பயன்படுவதில்லை. யாரும் காதலை வெளிப்படுவதற்கு ஒரு இசையையோ அல்லது ஒரு நாடகத்தையோ பயன்படுத்துவதில்லை. அது கவிதையின் மூலமாக இயற்றமிழாகத்தான் அதை நாம் இங்கே வெளிப்படுத்துகிறோம் என்று பல்வேறு செய்திகளை நம்மிடையே எடுத்து கூறி தன்னுடைய அணிக்கு வலிமை சேர்த்திருக்கிறார் மாணவர் கௌதம் அவர்கள். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இசைத்தமிழ் இயற்றமிழ் அல்ல, நாடகத்தமிழும் அல்ல, அது இசைத்தமிழ்தான் தமிழை தலைத்தோங்க செய்திருக்கிறது என்ற அணியில் பேசுவதற்காக அந்த அணியின் நிறைவு பேச்சாளராக
மாணவி கவி பிரியா அவர்கள் வருகை தர இருக்கின்றார். இசை தமிழ்தான் இந்த தலைப்பில் பேசுவதற்காக மாணவி கவி பிரியா அவர்கள். பட்டிமன்றத்தின் கதாநாயகராக திகழும் நடுவர் ஐயா அவர்களே, அறிவில் சிறந்த சக பேச்சாளர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழர் கோட்டையிலே இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்னும் அரசர்கள் ஆட்சி புரிய அந்நியர்கள் நடுநடுங்க, அந்நிய மொழிகள் கிடுகிடுங்க என்றும் தமிழ்மொழியின் காவலனாய் நடுநிலையில் நிற்கும் எனது இசைத்தமிழே தமிழ் மொழிக்கு வளர்ச்சி தரும் என்று தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். இதற்கு முன்னாடி நம்ம நடுவர் ஐயாவே சொல்லியிருக்காங்க, தமிழ் என்னும் சொல் இனிமை பயக்கும் அப்படின்னு. அதேதான் தமிழ் என்னும் சொல் இனிமை என்று பண்புணர்த்தும். இதற்கு சான்றாக தேனுரை தமிழ், தமிழ் தலீய சாயல் என்று புலவர் பெருமக்கள் பலர் எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி பேசின தோழி பவித்ரா அவர்கள் சொன்னாங்க, இயற்றமிழ் இல்லாம இசைத்தமிழ் வந்து ஆட்டங்கழுந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவன், ஒன்னாவது ரெண்டாவது அவர்கள் கூட வேண்டாம், எயித்து நைன்த் படிக்கிற மாணவனை நம்ம கூட்டி கொண்டு போய் செயல் நடத்தினோம். இப்ப எட்டாம் வகுப்புல இருக்கிற ராமலிங்க அடிகளார் இயற்றிய திருவருட்பாளியே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியால் திளைத்தேன் அப்படின்னு நடத்த ஆரம்பிச்சா நடத்த ரெண்டாவது நிமிஷமே அவன் தூங்கிடுவான். இதே வந்து தூங்குற பையனை எழுப்பி கூட, தம்பி பிகில் படத்துல இருக்க பாட்டு ஏதாச்சும் ஒண்ணு பாடுப்பா அப்படின்னா சரளமா பாட ஆரம்பிச்சிருவான். ரெண்டு பக்கம் இருக்கும், அப்படியே ரெண்டே நிமிஷத்துல சரளமா பாடுவான். அத்தகையது சிறப்புடையது என்னுடைய இசைத்தமிழ். நாடகத்தமிழ் வந்து இயலும் இசையும் இரண்டும் கலந்ததுதான். இப்ப இயல் இல்லாம கூட நாடகம் நடக்கும். இப்ப இசை இல்லாம நாடகம் நடக்காது. ஏன்னா இப்ப இயல், இப்ப மகாபாரதம் நாடகங்கள்லாம், மகாபாரதம், சந்திரிகை மகாபாரதம், அரிச்சந்திரன் நாடகம், அவற்றை தான் நம்ம நடத்துவாங்க. இப்ப இசை இல்லாம இயற்றமிழ வச்சு நடத்தினாங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருக்கும், அவங்களை கவனிக்கிறவங்களுக்கும் ஆர்வம் குறைந்து விடும். தூய்மை பத்தாததற்கு நாடகத்தமிழ் என்பது தூய்மையான தமிழை தான் இயற்றுவாங்க. நம்மளுக்கு சாதாரண மனுஷனுக்கு சாதாரண தமிழை பேசினாவே புரியாது, இதுல வர தூய்மையான தமிழை பேசினா அவங்களுக்கு எப்படி புரியும்? என்னுடைய இசைத்தமிழ் தான் அதற்கும் கை கொடுக்கும். இசைத்தமிழின் வாயிலாக நாடகத்தின் கதையையே பாட்டாக பாடி பார்க்கின்ற நேயர்களுக்கும் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக பயன்படுத்தலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றியது மூத்த குடி நமது தமிழர் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அக்கல் தோன்றா காலத்து முன்னாடியே என்னுடைய இசைத்தமிழும் தோன்றிவிட்டது. ஒரு குயில் கூவினால் அது ஒரு இசைத்தான், மெல்லிசை காற்று வீசினால் அதுவும் ஒரு இசைத்தான். நமது பாரதியார் அவர்கள் ஒளிபுகா இடத்தில் கூட குயில் புகும் என்று கூறினார். அத்தகைய ஒளிபுகா இடத்திலும் இசைத்தமிழ் புகும். இது நமது திருவள்ளுவர் ஐயா அவர்கள், குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று இசைத்தமிழை பற்றி பெரிதும் பாராட்டி கூறியிருக்கிறார். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இசைத்தான் அவனது வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு தாய் தனது குழந்தையை தூங்க வைப்பதற்காக இயற்றமிழையோ நாடகத்தமிழையோ பயன்படுத்துவது அல்ல, என்னுடைய எங்கும் சிறப்பிழக்காத இசைத்தமிழையை தான் பயன்படுத்துகிறாள். ஒரு வீட்டுல திருமணம் நடக்குதுன்னா அதற்கு மங்கள வாழ்த்து பாடுவதற்கும் எனது இசைத்தமிழ் தான். ஒரு போர்க்களத்திலும் என்னுடைய போர் முரசு உறங்கித்தான் அத்தகைய பெரிய போரை இயங்குகிறது. இத்தகைய இசைத்தமிழ் இருக்கிறது. ஆனால் இவங்க இயற்றமிழ்
இயற்றமிழ் பற்றி பேசுவீங்களும் நாடக தமிழ் பற்றி பேசுறவங்களும் தமிழருடைய வளர்ச்சிக்கு இசைத்தமிழ் வந்து கை புரியறதில்ல அப்படிங்கிறாங்க. எந்த மொழிக்கும் எந்த மொழியிலும் இசை இசைக்கும், மொழியே இசையாக தமிழாகத்தான் முடியும். இசை தமிழ் இறைவன் தந்த கொடை, தமிழ் இசைக்குத்தான் ஆடுகிறான் தில்லையில் என்று நம்மளுடைய தமிழ் ஆர்வலர் திரு சின்னமூர்த்தி ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார். யாமறிந்த மொழிகளிலே வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் யாதை பூமிதினில் யாங்கினுமே காணதில்லை என்று கூறிய பாரதியாரின் உரையை கொண்டு இசை தமிழே தான் சிறப்பு வாய்ந்தது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான சீரிய கருத்துக்களால் இசை தமிழுக்கு கூடுதல் வலிமையை சேர்த்திருக்கிறார் மாணவி கவிப்பிரியா அவர்கள். தொடக்கத்திலேயே நடுவரை கதாநாயகன் என அவர் விழித்து பேசியிருக்கிறார். கதா என்று சொன்னால் கதை, கதை என்பது ஈற்றமிழை தவிர அது இசைத்தமிழ் அல்ல. ஒளி புகாத இடத்திலும் கூட குயில் புகும் என்று பாரதி, பாரதி தான் சொன்னான் பாட்டாளி வையத்தை பாடி திளைத்திடுவோம் என்று சொன்னான். அவன் இயலால் வையத்தை பாடி திளைப்போம் என்றோ நாடகத்தால் வையத்தை பாடி திளைப்போம் என்று சொல்லவில்லை. அவன் இசையால் தான் திளைக்க முற்பட்டிருக்கிறார். மிக அற்புதமான பாரதியினுடைய மேற்கோளை எடுத்து பேசியிருக்கிறார் கவிப்பிரியா அவர்கள். அதே போல எல்லா இடங்களிலும் இசை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நடிகர் வடிவேலுடைய நகைச்சுவை காட்சியில் வருவது போல இசை எங்கே இருக்கிறது, இசை எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பது போல அற்புதமாக அவர் இந்த சொற்பொழிவை ஆட்சி அமர்ந்திருக்கிறார். தாயின் தாளாட்டு கூட ஒரு குழந்தையை உறங்க வைக்க உதவிக்கிறது, அது இசையால் தானே தவிர இயலாலும் நாடகத்தாலும் அல்ல என்ற கருத்துக்களால் தன்னுடைய அணிக்கு வலிமை சேர்த்திருக்கக்கூடிய மாணவி கவிப்பிரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இயற்றமிழும் இசைத்தமிழும் அல்ல நாடகத்தமிழ்தான் என்று பேசுவதற்காக பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளராகவும் நாடகத்தமிழ் அணியினுடைய நிறைவு பேச்சாளராகவும் வருகை தர இருக்கிறார் மாணவர் சாண்டில்யன். மதுரை மீனாட்சியின் அருளோடு எமக்கு உயிரை ஊட்டி மெய்யை வளர்த்து உயிர் மெய்யாய் வாழ வைக்கும் உத்தமியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவருக்கு மறுவணக்கம். என் பேச்சை கேட்டு ரசிப்பதற்காக அமைந்திருக்கும் நீங்களும் நடுவர்களே, ஆகையால் உங்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கம். தமிழ் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது இயற்றமிழா, இசைத்தமிழா, நாடக தமிழா. ஒரு அருமையான தலைப்பு. இதுல எனக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய கருத்துக்களோட பேசிட்டாங்க. நான் எல்லாரிடமும் ஒரு கேட்கக்கூடிய ஒரு சின்ன கேள்வி இதுதான். வளர்ச்சியானது எல்லா சாதாரண மக்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், அப்படித்தானே? படித்தவர்களுக்கு இயலும் இசையும் இனிக்கும், படிக்காத பாமர மக்களுக்கு இயலும் இசையும் புரிந்து விடுமா? அப்ப அவங்கள வளர்ச்சியிலிருந்து நீங்க நீக்கிடுவீங்களா? அப்ப வளர்ச்சின்றது அவங்களுக்கு இல்லாம போயிடும் இல்லையா? இன்னொரு, ஒரு காது கேளாத மனிதருக்கு நீங்க எப்படி இயலையும் இசையும் கூறி புரிய வைக்க முடியும்? எனக்கு அதுக்கு ஒரு பெரிய சந்தேகமாவே இருந்தது. அதற்கு, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் உணர்ச்சிகளும் நயங்களும் பாவங்களும் தான் அபிநயங்களும் தான், பரதத்திலேயே அபிநயம் தான் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை கருத்துல கொண்டு உருவானதுதான் நாடகத்தமிழ். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கௌதம் அவர்கள் சொல்லியிருந்தாரு, தொன்மைன்றது வந்துட்டு இயலுக்கு தான் இருக்கிறது அப்படி என்று. நான் அதை ஒரு மாத்தி சொல்லணும்னு விரும்புறேன். திருக்குறள்லயே வந்துட்டு யாழ் இணிந்து குழல் இணிந்து அரைப்பறை என்னன்னு சொல்லிட்டு தமிழ் இசைக்கருவிகளையும் சொல்லியிருக்காங்க, இயலுடைய முக்கியத்துவங்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நாம் கேள்விப்படாத ஒரு சின்ன குறளை சொல்றேன். கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிலந்தற்று. அதாவது, ஒரு கூத்தானது ஆரம்பிக்கும் போது மக்கள் சிறுக சிறுகதான் செய்வர், மொத்தமா ஓடி அடைச்சு உள்ள வரமாட்டாங்க. ஆனா கூத்தானது முடிந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரேதான் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. செல்வமானது சிறுக சிறுக சேர்ந்தாலும் அது போகும்போது மொத்தமாக போய்விடும். ஒரு உவமையை அழகா சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஒரு திருக்குறள்லயே வந்துட்டு இப்படி ஒரு கூத்து அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது உங்களுக்கு தொன்மையா தெரியலையா? இதை காட்டிலும் தொன்மையானது என்னன்னா, அகத்தியம் தொல்காப்பியத்துல கூட வந்துட்டு இந்த மாதிரி கூத்து நாடகம், இந்நாடகம் என்பது இயலையும் இசையும் சார்ந்தது, ஒரு நடிப்பு பாவத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொன்மை இதுல இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், நாடகம் என்பது எப்படி பிறந்திருக்கும் என்றால், சிவபெருமான் ஆடுகிற போது அவர் உடுக்கை இசைதான் இசை வந்தது, இசையிலிருந்து அவர் ஆடும் பாவங்களோடு நாட்டியம் வந்தது, இந்த நாட்டியமும் இசையும் பாடலோடு பொருளோடு சேரும்போது ஒரு நாடகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூத்த நூல்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தமிழ் நூல் சொல்லுது.
கூத்தநூல் மட்டுமில்ல, இன்னும் பல வகையான நாடக தமிழ் நூல்கள் வந்து தமிழ்ல இருந்திருக்கு. பவித்ரா அவர்கள் பேசும்போது சகோதரி ரொம்ப அருமையா பேசினாங்க. 9வது வகுப்பு மாணவி கிட்ட கேட்டப்போ வந்துட்டு பம்மல் சம்பந்தனார் யாருன்னு தெரியவில்லை அப்படி ஒரு சொல்லியிருந்தாங்க. அதே அது திருக்குறளும் சிலப்பதிகாரம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைய மாணவர்களுக்கு திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் மனப்பாட பாடலுக்காக தானே சொல்கிறார்கள். யார் அந்த பொருளை படித்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் யார் சொல்லுவார்கள்? இந்த குரலை சொல்லிட்டா அதுக்கு குரலை மனப்பாடமா ஒப்பிச்சிடுறா ஒரு பொண்ணு, ஒரு மாணவன். ஆனால் அவர் பொருள் கேட்டால் சற்று தடுமாறுகிறான். அதே இதை நான் குணச்சித்திரம் வாயிலாக திருக்குறள் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் சின்ன வயசுல இருக்க பார்த்துருப்பேன். ஒரு அழகாக ஒரு திருக்குறள் ஒரு சின்ன கதையோட எளிமையான கதாபாத்திரங்களோட சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அருமையாக புரியுது. ஒரு 4 வயது 5 வயது சிறுவன் கூட வந்து அந்த குரலுக்கான பொருள் அவ்வளவு அழகா அந்த கதையோட ஜோடித்து சொல்றான். அப்ப இந்த இடத்துல கதை அப்படின்ற மாதிரி நாடகம் எந்த அளவுல வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது? என்னமோ ஒரு முக்காலியில் வந்துட்டு இயல் தமிழ் இல்லை என்றால் இசைத்தமிழும் நாடகத்தமிழும் ஆட்டம் கண்டு போயிடும். முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, முதல்ல எப்பயுமே வந்து இயல் இசை நாடகம் மூன்றும் ஒன்றை ஒன்று சார்ந்தது, சரிங்களா? இப்ப நான் முதல்ல கேட்டேன்னு ஒரு செவிடான மனிதருக்கு நீங்க எப்படி புரிய வைப்பீங்க அப்படின்னு. இயலிலும் இசையிலும் அதுக்கு வழி இல்லை. ஆனால் நாடகத்தமிழில் ஊமை நாடகம் மௌன நாடகம் என்று ஒரு ஒரு நாடக கலை இருக்கிறது. அது நம்ம கல்லூரியிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக நாடக தமிழ் வந்து எல்லாருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயமாகும். இன்னொன்னு வந்துட்டு இசை வந்துட்டு எளிமையாக எல்லாரையும் சென்றடையும் அப்படின்ற தோழி சம்யுக்தா சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, எளிமையா சென்றடைகிறது சரி, எளிமையா புரிய வேணாமா? புரியணுன்றதுக்காக தானே நாம் நாடகம் என்று கொண்டு வருகிறோம். பாமர மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு கருவி அப்படி என்று சொன்னா, இன்னைக்கு ஒரு விளம்பரம் எடுத்துக்கிறோம், அரசாங்கம் கொரோனாவை பத்தி வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு செய்தி போடுது, இயலாகவே எழுதி பாட்டாகவே பாடினா போய் அப்படியே எல்லாரும் சேர்ந்துருமா? ஒரு நாடகத்துக்கு ஒரு நாடகத்தை சார்ந்த ஒரு விளம்பரம், ஒருத்தர் வெளியே போறாரு போகாதீங்கன்னு ஒரு குழந்தை சொல்றதுன்னு ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு விளம்பரமா ஒரு நாடகத்தை தானே செய்யறாங்க. ஆக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்ற போது நாடகத்திற்கு ஏகப்பட்ட இது வருது. அதுவும் இந்த காலத்துல அப்படிப்பட்ட தெருக்கூத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. எல்லா இடத்துலயும் சமூகத்துல இருக்கிற அடித்தட்டுல இருந்து மேல்தட்டில் இருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு செய்தியை சொல்றத வந்துட்டு தெருக்கூத்துன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஐஐடி சாரங் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்துட்டு இல்ல சாஸ்திரா கல்லூரியில வந்துட்டு தெருக்கூத்தை ஒரு போட்டியாகவே வைக்கிற அளவுக்கு எங்கள் கல்லூரியிலே தெருக்கூத்து வந்துட்டு ஒரு முக்கியமான கலையா கருதுறோம். அப்படி கொண்டு வர அளவுக்கு நாடக தமிழ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்க யோசிக்க வேணாமா? அடுத்ததாக வந்துட்டு கருணா அவர்கள் ரொம்ப நகைச்சுவையா சொன்னாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. நாடகம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் உண்டு, குழந்தைகளுக்கும் இருக்கிறது அப்படின்ற. இது ஒரு எவ்வளவு ஒரு இது முக்கியமான விஷயம். விலங்குகள்கிட்ட போய் ஒரு இசை பாட்டு பாடினா என்ன செண்பகமே செண்பகமேன்னு பாட்டு பாடுறதெல்லாம் வந்துட்டு அதை சினிமால வந்ததுங்க, அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு கதாநாயகரே அப்படின்னு சொல்லிட்டு கவிப்பிரியா சொல்லிட்டாங்க. ஏங்க நீங்க இசைத்தமிழ் பத்தி தானே பேசுறீங்க, ஒரு பாடல் பாட்டுடைய தலைவரே அப்படின்னு சொல்லிருக்கலாம், ஏன் கதாநாயகரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்னு நாடகங்கள் பத்தி பேசும்போது வந்துட்டு அந்த காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடக மேடைக்கு வந்து ஒரு திரை இருக்கும் இல்லையா, அந்த திரையை வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னா ஒரு பக்கமா இழுத்து கட்டக்கூடிய ஒரு திரைன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு மேலிருந்து கீழ் விழுகும் திரைன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இரு பக்கத்திலிருந்து வரும் திரைன்னு சொல்லியிருக்காங்க. எங்க திரைக்கே இத்தனை ஒரு இலக்கணம் வகுத்து இலக்கியம் இப்படி வச்சு இப்படிதான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நாடகம்னா, அப்ப நாடக தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்கும், எவ்வளவு சிறப்பானதாக இருந்திருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? ஆகையால நான் என்ன சொல்ல வரேன்னா, வளர்ச்சியானது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் போது மக்களுக்கு சென்றடைய இயலும் இசையும் சென்றடைய ஒரு சிறந்த கருவியாக இருக்கப்பது நாடக தமிழ். அதுதான் இப்ப வந்துட்டு இயலும் இசையும் இல்லாடி மௌன நாடகம் ஊமை நாடகம்னு சொல்லி கொண்டு சேர்க்கலாம் இல்லையா? ஆகையால் தமிழ் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது நாடக தமிழ் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு முடிக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த கல்லூரிக்கும் நடுவர்களுக்கும் மிக்க நன்றி. மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறது என்பது நாம இங்க பார்க்கிறோம். இப்போ இந்த நடிப்பு எப்படி தொடங்கி இருக்கும்? தொடக்க காலத்துல உணவுக்காக
வேட்டை தொழிலுக்காகவோ அல்லது வேளாண் தொழிலுக்காகவோ அல்லது மேய்ச்சல் தொழிலுக்காகவோ அல்லது மீன் பிடிக்கின்ற தொழிலுக்காகவோ தொடக்க கால தமிழன் தன்னுடைய நிலப்பரப்பில் பயணப்பட்டு போயிருப்பான். அவன் போயிருக்கின்ற பொழுது அங்கு அவனுக்கு கிடைத்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு அவன் தன் நடிப்பின் மூலமாக, தன் பாவனைகளின் மூலமாக, தன் மெய்ப்பாடுகளின் மூலமாக அவன் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அப்படியாக தான் நாடக கலையானது தோன்றி வளர்ந்திருக்கிறது என்பதுதான் நம்முடைய அறிஞர்கள் நமக்கு வரலாற்றின் வழியாக விளக்கி நிற்கிறார்கள். என்ற வகையில் அவர் இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கின்றார். விலங்குகளுக்கு நடித்து காட்ட தெரியும், அதுக்கு இயலும் விஷயம் தெரியுமா என்று சொல்லி நம்ம சங்க இலக்கிய அகத்தணியில் ஒரு பாடல் ஒன்று, ஒரு வேளாண் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய குரல் ஓசைக்கு அவள் பாடுகின்ற பாடலுக்கு ஒரு யானை, மதம் கொண்ட யானை மயங்கி நின்றதாக ஒரு பதிவு நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. விலங்குகளுக்கும் இசை குறித்த ஞானம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சில விலங்குகளுக்கு மனம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது அறிவு இருக்கிறதை தொல்காப்பியன் உணர்த்த நினைக்கிறான். தொல்காப்பிய மரபியலை அவன் ஆறாவது அறிவாகிய மனம் மனிதனுக்கு இருக்கிறது என்று முடித்திருப்பார். அதன் பிறகு ஒரு சார் விலங்கும் உளவென மொழிவு என்று குறிப்பிட்டிருப்பார். யானை, பூனை, நாய் போன்ற சில செல்ல பிராணிகள் இருக்கின்றது அல்லவா, அவைகளுக்கு பயிற்சிகள் கொடுப்பதன் மூலமாக தொடர்ச்சியாக ஒரே நிகழ்வுகளை ஒரே செயல்களை செய்து கொண்டிருப்பதன் மூலமாக மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாவது அறிவு ஒரு சில விலங்குகளுக்கு உண்டு என்ற ஒரு அறிவார்ந்த சித்தாந்தத்தை தன்னுடைய இலக்கண நூலில் பதிவிட்டு செல்வார் தொல்காப்பியர். என்ற வகையில் விலங்குகளுக்கும் இசை குறித்த ஞானம் இருப்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மிக அற்புதமாக தன்னுடைய உரைவீச்சின் மூலமாக தங்களுடைய அணிகளுக்கு வலு சேர்த்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அறுவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் நான் முதலில் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ரொம்ப அற்புதமாக அவர் பேசினார். கருணா பேசுகின்ற பொழுது சொன்னாருங்க, குமுருட்டு போற குமுருட்டு போற என்றெல்லாம் பாட்டு வந்துக்குச்சு, இதுமே என்னை தேட வேண்டாம் என்று சொல்லி கடிதம் எழுதி வைத்து விட்டு எங்கேயோ ஓடிவிடலாம் போல இருக்கிறது என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். உண்மைதான், இன்னைக்கு இசை மக்கள் இசை ஆனாலும் சரி, அது செவ்விசை ஆனாலும் சரி, இரண்டுமே இன்னைக்கு திரைத்துறை கவர்ந்து கொண்டது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு அது மேற்கத்திய இசையெல்லாம் தமிழ் இசையோடு கலந்து இசை என்று சொன்னாலே அது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைவு இல்லைங்களா. அவரு வரையறைக்கு உட்பட்டது, ஆனால் வரையறை கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திரையசை பாடல்கள் போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல கவிஞர்கள் முதல்ல கவிதை எழுதினாங்க, இயற்றினாங்க, அது இயற்றமிழானது. இயற்றுப்பட்ட கவிதைக்கு பாட்டுக்கு மெட்டு அமைத்து அதை ராகத்தாளத்தோடு பாடலாக்கி கொண்டார்கள், இசையாக்கி கொண்டார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இசையை முதலில் உருவாக்கி கொண்டு அதன் பிறகுதான் பாட்டு எழுதுகிறார்கள், அதை இயற்றமிழாக உருவாக்குகிறார்கள். அத்தகைய போக்கு இப்பொழுது இருக்கிறது. இதை ஓமையாக கவிஞர் வாலி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார். முன்பெல்லாம் குழந்தையை பெற்ற பின்பு அதற்கு சட்டை தைத்தார்கள், இப்பொழுது சட்டை தைத்து வைத்து கொண்டு அந்த சட்டைக்குள்ளே குழந்தையை நுழைக்கிறார்கள் அல்லது திணிக்கிறார்கள் என்று சொன்னார். முன்பெல்லாம் பாட்டு எழுதின பின்பு அதற்கு இசை கொடுத்தார்கள், இப்பொழுது இசையை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதற்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது இயற்கைத்தனம். ஆனால் இயற்கைத்தனம் என்பது ஏற்றப்பட்ட ஒரு வடிவத்திற்கு இசை கொடுப்பதுதான் ஒரு இயற்கையான ஒரு போக்கு என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லவா. தொடக்க காலத்துல இந்த முத்தமிழ் எப்படி தோன்றியது என்ற ஒரு வரலாற்று பின்னணியை நாம பார்க்க வேண்டியது இருக்கு. சமீபத்துல 2010 உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற தருவாயில நக்கீரன் பதிப்பகம் உயிருக்கு நேர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் ஒரு சிறப்பு மலர் ஒன்றை வெளியிட்டது. அதில் தமிழின் உண்மை சிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையை குரல்மணி பெரும்புலவர் ஐயா இறைக்குருகனார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும்புலவர் அந்த கட்டுரையை அவர் எழுதியிருந்தார். அந்த எழுத்தை நான் வாசிக்கின்ற பொழுது இந்த சிந்தனைகள் அதில் தென்பட்டன. என்னவென்று சொன்னார், இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்று தமிழ் அடுக்குமுறை அந்த வைப்பு முறை தவறு என்று சொல்கிறார். ஏன் தவறு என்று சொல்கிறார் என்று சொன்னால், காலந்தோறும் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை பின்னோக்கி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதன் முதலாக ஆதி மனிதன் அல்லது ஆதி தமிழன் அவன் இயலை உருவாக்கவில்லை, அவன் இசையை உருவாக்கவில்லை, அவன் நாடகத்தை தான் உருவாக்கினான் என்று சொல்கிறார். மொழி பிறப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய கருத்துக்களை மாற்றானிடத்து சொல்லுவதற்கு ஆதி தமிழன் அல்லது ஆதி மனிதன் பயன்படுத்தியது என்னவென்று சொன்னால் அது நாடகம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் மெய்ப்பாடுகளின் மூலமாகவும் பாவனைகளின் மூலமாகவும் அவர் நாடகத்தை தான் முதன்முதலாக உருவாக்கி கொண்டான் என்று சொல்கிறார். அதன் பிறகு அவர் மொழி குறியீடாக பயன்படுத்தியது என்ன என்று சொன்னால் அது இசை என்று சொல்கிறார். பறவைகளை கண்டோம்,
அல்லது விலங்குகளை பார்த்தோ அவற்றை மூலமாக கற்றுக்கொண்ட அந்த ஒளி குறியீடுகளை பறவைகள் போல அல்லது விலங்குகளைப் போல ஒளிகளை தனக்குள்ளாக உண்டாக்கி அந்த குறியீட்டு வடிவத்தை தன்னுடைய இனக்குழுக்களுக்கோ அல்லது தன்னுடைய சகாக்களுக்கோ தெரிவிக்கின்ற பொழுதுதான் இசையானது தோற்றம் பெற்றது என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக தான் மொழியின் அடுத்த வளர்ச்சியான எழுத்து சொல்லாகிய வரி வடிவங்கள் அல்லது இயற்றமிழ் வடிவங்கள் உருவாகினது. எனவே இயற்றமிழ் என்பது மிக பிந்தியது, மிக பழமையானது எது என்று சொன்னால் நாடகம்தான். எனவே இயற்றமிழை காட்டிலும் இசைத்தமிழ் பழமையானது, இசைத்தமிழை காட்டிலும் நாடகத்தமிழ் பழமையானது என்று சொல்லி நாடகம் இசை இயல் என்று இந்த அமைப்பு முறைதான் சரியானது என்று சொல்லி அந்த பெரும் புலவர் அவர்கள் விளக்கியிருப்பது மிகப்பெரிய ஒரு வியப்பை நமக்கு தருவதாகவே இருந்தது. இதற்கு இன்னொரு சான்றையும் அவர் தருகிறார். இந்த முத்தமிழ் என்பது போலவே மூவேந்தர் என்று நாம் குறிப்பிடுவோம். அந்த தொகுப்புக்குள்ள சேரர், சோழர், பாண்டியர் என்று சொல்லக்கூடிய வைப்பு முறை இருக்கு. முதலில் சேரர், அப்புறம் சோழர், அதன் பிறகு பாண்டியர் என்று சொல்லி. ஆனால் இந்த வைப்பு முறை தவறு என்று அவர் சொல்கிறார். பாண்டியன் பிறகு சோழன், அதன் பிறகுதான் சேரன் என்று சொல்கிறார். ஏன் சொன்னால் சேரரை காட்டிலும் பழமையானவர்கள் சோழர்கள், சோழரை காட்டிலும் பழமையானவர்கள் பாண்டியர்கள் என்று பார்க்கிறோம். இதற்கு இன்னொரு சான்றும் இருக்கு. பாண்டியன் என்ற ஒரு சொல்லே பழமை என்ற ஒரு சொல்லிலிருந்து, பண்டு என்ற ஒரு சொல்லிலிருந்து உருவானதாக மொழியில் ஆராய்ச்சியாளர்கள் கருதுவார்கள். அதை அறுதியிட்டும் அவர்கள் உறுதியிட்டும் சொல்வார்கள். எனவே சேரரை காட்டிலும் சோழர்கள் பழமையானவர்கள், சோழர்களை காட்டிலும் பாண்டியர்கள் பழமையானவர்கள் என்பது போல இயலை காட்டிலும் இசை பழமையானது, இசையை காட்டிலும் நாடகம் பழமையானது என்ற வகையில் அதை நாடகத்தமிழ், இசைத்தமிழ், இயற்றமிழ் என்றுதான் குறிப்பிட வேண்டுமே தவிர இயல் இசை நாடகம் என்று குறிப்பிடக்கூடாது என்ற கருத்தை அவர் முன்மொழிவார். இந்த கருத்து ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த வைப்பு முறையிலும் சில நியாயங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வைப்பு முறையில் எது இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பிலும் சில வைப்பு முறையிலும் சில உண்மைத்தன்மைகள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதில் பார்ப்போம் என்று சொன்னால் இயல் என்று சொன்னால் அது தனித்து இயங்கக்கூடியது, இசை என்று சொன்னால் அது இயலோடு சேர்ந்து இயங்க வேண்டியது. இறுதியாக சாண்டில்யன் குறிப்பிட்டது போல மூன்று தமிழ்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இணைந்து கிடப்பதுதான். இதில் ஒவ்வொன்றை ஒவ்வொன்றை தனித்தனியாக பிரித்து பார்ப்பது என்பது ஒரு நூலிலையை பிரிப்பது எவ்வளவு மிக கடினமோ அதுபோலதான் இவற்றை பிரிப்பது மிக கடினமான ஒரு செயல் என்பதான் நாம் இங்க பார்க்கிறோம். இயல் என்பது தனித்து இயங்கக்கூடியது, இசை என்பது இயலோடு சேர்ந்து இயங்கக்கூடியது, நாடகம் என்பது இயலோடும் இசையோடும் சேர்ந்து இயங்கக்கூடியது என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். ஆக இந்த வகையில இந்த வைப்பு முறையும் சரிதான் என்ற ஒரு சிந்தனை நமக்கு கிடைக்கிறது. பொதுவாகவே இயல் இசை நாடகம் இதில் எது சிறந்தது என்று பார்க்கின்ற பொழுது மூன்றுமே சிறந்ததுதான். சிறந்தது என்பதை காட்டிலும் தமிழை அடுத்த தலைமுறைக்கு வளர்த்தெடுத்த பெருமை, பெரும் பங்கு இந்த மூன்று தமிழுக்கும் இருக்கிறது. ஆனால் இது பட்டிமன்றம், பெரிதும் துணை நிற்பது என்று சொல் கையாளப்பட்டிருக்கிறது. ஆக பெரிது என்பது இங்கே மிக பெரிதாக தமிழுக்கு உதவுகிறதால் துணை நின்றது என்ற பொருள் இருக்கிறது. ஆகவே ஏதேனும் ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில், ஒரு கட்டத்தில், ஒரு சூழலில் நாம் இருக்கிற காரணத்திற்காக ஏதேனும் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் ஏதேனும் ஒரு அளவீட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற மனவா, எந்த ஒரு அளவீடும் இல்லாமல் இந்த தலைப்பு தான் சிறந்தது என்று அல்லது இதுதான் தமிழுக்கு பெரிதும் துணை நின்றது என்று நம்மால் உறுதிபட கூறிவிட முடியாது. ஏதேனும் ஒரு அளவீட்டு கருவி நமக்கு வேண்டுமல்லவா, அந்த வகையில் ஏதேனும் ஒரு அளவீட்டை நாம் எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். பொதுவாகவே நாடகத்திற்கு பல இலக்கிய இலக்கண நூல்கள் இருக்கு. தம்பி சொன்னது போல பரிதிமார் கலைஞர் கூட நாடகவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை நாடகத்திற்காக எழுதியிருப்பார். இசைக்கும் பல நூல்கள் இருக்கு. கூத்த நூல் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இசைக்கும் பல நூல்கள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இசை நுணுக்கம், முதுநாரை முதுகுறது என்று முன்ன குறிப்பிட்டது போல பல நூல்கள் இசைக்காகவும் இருக்கிறது என்று நாம் இங்கு பார்க்கிறோம். சொல்லவும் தேவையில்லை, எழுதப்பட்டவை அனைத்தும் நூல்கள் தான். எல்லா இயலுக்கும் இசைக்கும் நாடகத்திற்கும் மூன்றிற்குமே பல இலக்கியங்கள், பல இலக்கணங்கள், நூல்களாக இருக்கிறது. ஆனால் இந்த அத்தனை பணவல்களும் இயற்றப்பட்டதுதான், அது இயல்களால் அமைந்ததுதான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலை இந்த இயலானது தனித்து இயங்கும். ஆனால் இசையும் நாடகமும் இயலின் துணையோடு தான் இயங்கமே தவிர தனித்து என்பது பெரும் வழக்கல்ல என்பதை தான் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை நான் இப்படி பார்க்கிறேன். என்னுடைய தீர்ப்புக்கு நான் திருமூலரை
பம்புக்கு இழுக்க வேண்டும் என்றுதான் அவரை வக்காலத்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னவென்று சொன்னால், நான் இப்படியாக இந்த ஊமையின் அடிப்படையில் தான் இயலையும் இசையையும் நாடகத்தையும் பகுத்து பார்க்கிறேன். இயல் என்று சொன்னால் அது உடம்பு, உடல், மெய். இசை என்று சொன்னால் அது உயிர். உடலும் உயிரும் தனித்தனியாக இருந்தால் அதற்கு மதிப்பில்லை, இரண்டும் சேர்ந்திருந்தால்தான் அதற்கு மதிப்பு. இயலானது உடம்பு, உடல், இசையானது உயிர் போல. இந்த இயலும் இசையும் சேர்ந்தால்தான் நளினம், நாட்டியம், பாவனை, மெய்ப்பாடு என்று சொல்லக்கூடிய செய்கையாகிய நாடகம் கிடைக்கும். உடம்பும் உயிரும் சேர்ந்திருந்தால்தான் நடக்கின்ற ஒரு மனிதனாக மாற முடியும். அப்பொழுதுதான் கை கால்களை அசைப்பது, கண்களால் பாவனைகளை உருவாக்குவது, முகத்தால் மெய்ப்பாடுகளை கொணர்வது என்று பல காரியங்கள் நடக்கும். ஆகவே இயலும் இசையும் நாடகத்திற்கு மிக இன்றியமையாதது. எனவே இப்படிதான் இதை பார்க்கிறேன். இயலானது உடம்பு, இசையானது உயிர். உடம்பு இல்லை என்றால் கூட உயிரும் பாவனைகளும் இல்லை என்றாலும் கூட வந்து உடம்பு கிடக்கும், ஒரு பிண்டமாக ஒரு பொருளாக கிடக்கும். ஆனால் உடம்பு இல்லை என்று சொன்னால் உயிர் காற்றில் மறைந்து விடும். அது வந்து பொருளற்றது, அது வந்து உருவமற்றது, அதை நம்மால் பார்க்க முடியாது, உணரவும் முடியாது, அது எங்கேயோ பறந்து சென்று விடும். அப்படியாக தான் அந்த இசையை நம்மால் பார்க்க முடியும். ஆக அந்த உடலும் உயிரும் இல்லை என்று சொன்னால் பாவனைகள் இங்கேயது, அதில் எந்த ஒரு நடிப்பும் துடிப்பும் இருக்காது. ஆகவே உடல் என்பது இங்கு பிரதானமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே உடம்பு என்பது இயலாகவும் உயிர் என்பது இசையாகவும் அந்த உடம்பின் உயிரின் மூலமாக கிடக்கக்கூடிய நடிப்பு என்பது நாடகமாகவும் நான் இங்கே பார்க்கிறேன். எனவே உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த உயிர் வாழ்வதற்கு, அந்த உயிரால் நடிப்பும் பாவனைகளும் மெய்ப்பாடும் வாழ்வதற்கு இங்கு உடம்பு என்பது மிக இன்றியமையாதது. ஆகவே உடம்பு என்று சொல்லக்கூடிய ஏற்றமிழ்தான் இசைத்தமிழுக்கும் நாடக தமிழுக்கும் மிக பிரதானமாக முதன்மையாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே காலந்தோறும் தமிழை வளர்த்தெடுத்த பெருமை, வளர்த்து வருகின்ற பெருமை மூன்று தமிழுக்கு இருந்த போதிலும் அதில் முதன்மையானது இயல் தமிழே என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தில் இயல் தமிழ்தான் தமிழின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கண்ணா. ரொம்ப அதாவது செவிக்கு உணவில்லாத போது, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகா சொல்லுவார். இந்த பட்டிமன்ற நிகழ்ந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு செவியின்பால் அதாவது செவிக்கு அதிகப்படியான தகவல்கள் மிக அழகான வழியில எளிமையான வழியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனால வயிற்றுக்கு உணவு தேவையில்லை என்று தான் எனக்கு நினைக்க தோன்றுகிறது. தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகா சொல்லுவார். தாம் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லி அதன் மூலம் அதாவது அடைவதற்கு அரிய இன்பம் அடைபவர் தான் சான்றோர், அதற்கு தகுந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக விளங்குபவர் தான் நம்முடைய நடுவர். அவர்களுக்கு, நடுவர் அவர்களுக்கு மாணவர் மன்றத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஏதாவது எந்த ஒரு விளக்கில் நெருப்பு எரிய வேண்டுமென்றால் அதில் இருக்கக்கூடிய திரியை தூண்டிவிட வேண்டும். எந்த ஒரு விஷயம் செய்வதற்கும் தூண்டுகோல் வேண்டும். அத்தகைய தூண்டுகோளாக தொடர்ந்து எங்களுக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கும் எங்களது கல்லூரி நிர்வாகத்திற்கும் அன்பழகன் விஜய் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். உவப்ப தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று சொல்லுவார் வள்ளுவர். அதாவது கற்றறிந்த சான்றோர்களுடைய பண்பு என்ன தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள், இந்த மாதிரியான பல்வேறு கூட்டங்களை பங்கு கொண்டு அவற்றை நடத்தி அறிவை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அத்தகைய பண்புதான் சான்றோர்களின் பண்பு. அத்தகைய அறிவை பரிமாறிக்கொள்ளும் களமாக நம் மாணவர் மன்றம் தொடர்ந்து விளங்கும், தமிழ் சேவையில் தொடர்ந்து இயங்கும் என்று கூறி இவ்வளவு நேரம்
கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரங்கள் நம்முடைய பட்டிமன்றத்தை கண்டுகளித்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் மாணவர் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்த பட்டிமன்றத்தை குறித்த உங்கள் பார்வைகளை, உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அதாவது சாட் பாக்ஸில் வந்து கூகுள் ஃபார்முடைய ஃபீட்பேக் லிங்க் வந்து போட்டிருக்கோம். நிச்சயமாக எங்கள் பணி மேன்மேலும் சிறக்க நீங்கள் அதை உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து சந்திப்போம் இதுபோல் இன்னொரு கூட்டத்தொடரில். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது மாணவர் மன்றம் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி. நன்றி, வணக்கம். Thank you.